இறங்கட கீழே. எதற்காக? என்ன திமிருந்தா என்ன மதிக்காம இருப்ப? காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. மன்னிப்பு யார் யாரிடம் கேட்பது? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? பிடிச்சு கட்டுக்கடை இவனை. இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா? இல்லீங்க. இல்லையா? நீ பார்க்கலையா? நான் பார்க்கலங்க. ஏய், இந்த வீட்டை சர்ச் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள என் மகதான இருக்கிறான். என்ன பிடிக்கிறீங்க? நீ எதுக்கும் கவலைப்படாத தம்பி, நானே அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி கச்சிதமா முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னாப்பா. இது என்னடா இது? பழைய பாக்கிக்கு என்னடா சொன்னா முடிக்கிறதாவது? மாணிக்கம் ஒரு பொண்ணை பார்த்தானா? ஏன், இதுவரை ஒரு பொண்ணைய பார்த்தது இல்லையே. இல்லீங்க, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கான். என்னது பொண்ணு? நம்ம தம்பி மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அதை சொல்ல நீங்க வந்துட்டீங்க. அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். என்ன கேட்காம இவன் ஒரு பொண்ணை பாக்குறது, என் உத்தரவு இல்லாம அவன் மேல இவன் ஆசைப்படுறது, என் அபிப்பிராயம் தெரிஞ்சுக்காம அதுக்கு ஏற்பாடு பண்றது, இதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துக்கிறது?
என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? ஏண்டா டேய், கல்யாணம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஏண்டா அந்த கல்யாணத்துக்கு செலவு பண்றதுக்கு பொண்ணுட்டுக்காரங்களுக்கு யோக்கியம் இருக்குதா இல்ல? சீரு சிறப்பு ரொக்க பணம் கொடுக்க அவங்களால முடியுமா? ஏண்டா டேய், இதெல்லாம் தெரிஞ்சு உனக்கு வயசு போதுமாடா? ஜோபார் காந்திமதி, உன் பொண்ணுக்கும் வயசாச்சு, காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமா? பேசாம என் அக்கா மகனுக்கு உன் மகளை கட்டி கொடுத்துரு. அவ அங்க ராஜாத்தி போல இருக்கலாம், பையனுக்கும் நிறைய சொத்து இருக்குது. சொத்துக்கு என்னங்க? எங்களுக்கு கூட தான் இருக்கு. பின்ன உனக்கு வாய்க்கிற மருமகன் எப்படி இருக்கணுமா? சொத்து இல்லைன்னாலும் சோதாவா இருக்க கூடாது, பணம் காசு இல்லைன்னாலும் படிச்சவனா இருக்கணும். அப்படின்னா அக்கா பிள்ளை சுத்த சோதா முட்டாள் அப்படிங்கிற? ரொம்ப வாய் குழப்பு தான் அம்மா உனக்கு. இவளை ஊருக்குள்ள குடியிருக்க விடாம ஒதுக்குப்புறமா தள்ளி வச்சு கூட இவ கொழுப்பு அடங்கலையே. உள்ளத சொன்னா உங்களுக்கு எரிச்சலா தான் இருக்கும். புறப்படுங்க, இந்த திமிர் பிடிச்ச வீட்டுக்குள்ள நாம நுழைஞ்சதே தப்பு. இவ மருமகனா எந்த ராஜா மகன் வரப்போறான்னு பாத்துருவோம். வாங்க. நல்ல சூடு கொடுத்தம்மா, கேலி இல்ல பண்ணிட்டு போறாங்க. கேலி என்னம்மா? உனக்கு நிஜமா ராஜா மகன் தான் வரப்போறான். அந்த ராஜா மகனையே கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா சுப சமாச்சாரத்தை முன்னாடியே சொல்லி முடிச்சு விட்டு அப்புறமா வாங்கண்ணா, உட்காருங்க. உட்காருங்க. என்னண்ணா விஷயம்? விஷயம் இருக்கு, இப்பதான் போய் உன் மகனுக்கு ஒரு வரனை பாத்துட்டு வரேன். வரனா? யாருண்ணா? அது பெரிய சம்பந்தம் காந்திமதி. நம்ம மாங்குடி பண்ணையார் தர்மலிங்க மகன், அவனுக்கு உன் மகளை பிடிச்சிருக்கான். அவன் எப்ப பார்த்தான் என் மகளை? ஏதோ அன்னைக்கு சிப்பாய்களோட சண்டை போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்தப்போ. அதாம்மா, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சிப்பாய்களை நல்லா உதச்சி தப்பிச்சுட்டு போனாரே. உன் மகன் அதே நிலவாதான் இருக்கிற. காந்திமதி, பண்ணையாரே எல்லா விஷயத்தையும் விவரமா என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. ஏதோ எங்க அதிர்ஷ்டம். ஆனா கல்யாண செலவெல்லாம் நீங்க தான் செய்யணுமா? சீர்வரிசையெல்லாம் சிறப்பா செய்யணுமா? அவ்வளவெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு வசதி வேண்டாமா? அப்படி சொல்லிட்டா நல்ல இடம் பெரிய இடம்னா இதையெல்லாம் யோஜனை பண்ணலாமோ? எப்படியாவது நீர் நிலத்தை வித்தாவது கௌரவமான முறையில கல்யாணத்தை செய்து முடிக்கணும். ஆமா, எல்லா சொத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க என்னம்மா பண்ணுவீங்க? எனக்கு என்னம்மா தனி கட்ட? அண்ணா, என் பொண்ணு போற இடத்துல ஒரு சுடுசொல்லு கேளாம இருந்தா போதும். இந்த மாசத்துலயே நம்ம தம்பி கல்யாணத்துக்கு எக்கச்சக்கமான வாழ்த்து செய்தீங்க. ஓய், இது பண்ணையார் வீட்டு கல்யாணம் ஐயா, வண்டி வண்டியா வாழ்த்து வந்தாலும் உன் வாயை துறக்காத. இல்லைங்க. ஓய், உனக்கு படிக்க தெரியுமா? ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேனுங்க பாருங்க. சரியா, இந்த வாழ்த்து கடுதாசிய வந்திருக்கிறவங்க மத்தியில பட்டார் பட்டார்னு படி. சரிங்க. இந்த ஒரு விசேஷம், என் பேரு வர்ற இடத்துல பலமா கத்து படி படி. சரிங்க. மகாராஜ ராஜஸ்திரி தர்மலிங்கம் பண்ணையாரு. ஓய் பண்ணையாரே, நீர் மானமுள்ளவராய் இருந்தால் மட்டு மரியாதை உள்ளவராய் இருந்தால் வாழ்த்து செய்திய பாதியில நிறுத்தினா தோஷமுங்க. நீர் மானமுள்ளவராய் இருந்தால் மேலும் மோசமுள்ளவராய் இருந்தால் இந்த கல்யாணத்தை இவ்வளவு ஆர்ப்பாட்டமாக நடத்துவீரா? திருமணம் நடக்கும் பெருமிதத்திலே ஒன்றை நீர் கவனித்திருக்க மாட்டி, இப்போதாவது அதை கவனியும். சுற்றிலும் பாரும், பெண் வீட்டாருடனோ அல்லது பெண் வீட்டார் கிராமமாகிய பூங்குளத்தில் இருந்தோ 5 வயது குழந்தையாவது உமது விசேஷத்திற்கு வந்திருக்கிறதா? வரவில்லையா? அதற்கு காரணம் கூறுகிறோம், கேளும். உமது மருமகள் மகேஸ்வரியின் தாய் இளம் விதவை, கெட்ட நடத்தை உடையவள், அவளை ஜாதி பிரஷ்டம் செய்திருக்கிறோம். அதனால் உம்மை நாங்கள் கௌரவிக்க தயாராக இல்லை. எங்களில் யாரும் உமது வீட்டு விசேஷத்திற்கு வரப்போவதும் இல்லை. இப்படிக்கு பூங்குளம் கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து நாடகம் ஆடிவிட்டீங்களா பாவீங்களா? என் பரம்பரைக்கு தீராத பழிய உண்டு பண்ணி விட்டீங்களே, எல்லாம் தொலைஞ்சு போங்க. என் குடும்ப கௌரவத்துக்கு புளி தோண்டி புதைச்சிட்டீங்களே. கண்டானா காதலிச்சானா? ஏண்டா உங்க அப்பன் செல்வாக்கு சமாதி கட்டிட்டா எவன்டாயின் மேல அவளை மதிப்பான்? முன்ன இந்த விபச்சாரி வீட்டை விட்டு திறத்து. அண்ணா, அண்ணா, அண்ணா,
இதெல்லாம் நீங்க நம்பாதீங்கண்டா. எங்க குடும்பத்து பேர்ல இருக்கிற பொறாமனாலே இந்த ஊரார்லாம் எங்களை பழைய சுமத்திருக்கிறாங்கண்டா. இத நம்பி எங்களை முதல் தள்ளாதீங்கண்டா. ஊரப்போ நிழல் பட்டாலே பாவம். அப்பா தீர விசாரிக்காம இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. என்னடா தீர விசாரிக்க, ஒருத்தன் சொன்னா தீர விசாரிக்க வேண்டியதான். ஊரை திறந்து வந்து சொல்லும் பொழுது தீர விசாரிக்கிறதா தீர விசாரிக்க, இது முடிவு செய்ததுதான். ஓகே கழுதுங்களா, என்கிட்ட பேச எந்த வாயிடு இருக்கு உங்களுக்கு? நீங்க ரெண்டு பேருமா இந்த பய வேற ஆயுதம் கூட சேர்ந்துகிட்டு என் குடும்பத்தை நிர்மூலமாக்க பாத்தீங்களே, சண்டாளிங்களா? மாமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நாங்க ஒரு பாவமும் அறியோம். மாமா எங்களை கைவிட்டுடாதீங்க. மாமா உனக்கு எனக்கு இனிமே எந்த விதமான சொந்தமும் கிடையாது. நீ எனக்கு மருமகளும் இல்ல, நான் உனக்கு மாமனும் இல்ல. பாருங்க ஏய், இதுல எல்லாம் நீ தலையிடாத. இது குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற விஷயம். இத பத்தி பொட்டச்சீடு ஒண்ணு தெரியாது. நீ போ. ஆமா இந்த நிமிஷமே வீட்டை விட்டு மரியாதையை வெளியே போயிடணும். எங்களை நிற்கதியா விட்டுடாதீங்க மாமா. அப்பா ஏய், இது சம்பந்தமா இனிமே நீ பேசுற, இது கல்யாண வீடுன்னு பார்க்க மாட்டேன், முடி தோண்டி புதைச்சு போடுவேன். அப்பா அப்படி செய்தாலும் பரவாயில்லை, ஒரு பாவமும் அறியாத ஒரு பெண்ணை நிர்கதியாக விட்டு விட்டு வெளியே விரட்டுற பாவத்தை பார்க்க சகிக்காம மாணிக்கம் சத்தான நல்ல பேராவது கிடைக்கட்டும். ஏண்டா என்னை எழுத்து பேசுறியா? அப்பா ஏய் மாணிக்கம், நான் கடைசியா சொல்றேன், அவன் இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா உன்னை பெத்து வளர்த்த அப்ப தூக்கிற தூங்குறதாண்டா நீ கடைசியா பார்க்க முடியும். ஏன் இப்படி அவசர மாதிரி பேசுறீங்க மாணிக்கம்? அம்மா மாணிக்கம் கொஞ்ச காலம் பொறுத்துக்கடா கண்ணு, அவர் மனசு என்னைக்கு இப்படியே இருக்காது. அதுக்கு நான் இருக்கேன்டா, என் பேச்ச கேளு. வா மாமா, இப்ப மரியாதையா வெளியே போறீங்களா? கழுத்த புடிச்சு வெளியே தள்ளுமா? மாமா உனக்கு சொன்னா தெரியாது, செய்தா பணத்தை அள்ளி வீசுங்க, ஆசை வேண்டும் என்றால் காசை அள்ளி வீசுங்க. என் ஆசை வேண்டும் என்றால் காசை அள்ளி வீசுங்க, அள்ளி வீசுங்க பணத்தை அள்ளி வீசுங்க. பணம் பெருத்த சீமான் என்னை பார்த்து அன்பை காட்டுங்க, கையில் பசை இல்லாத ஆசாமிங்க பைய கம்பி நீட்டுங்க, பசை இல்லாத ஆசாமிங்க பைய கம்பி நீட்டுங்க, அள்ளி வீசுங்க. கிளாவர் ஜாக்கி மேலே துருப்பு ஆட்டின் ராணி அடிக்கிறேன், உன் நாட்டின் ராணி சீட்டு மேலே ஆசை வச்சு பிடிக்கிறேன். சீட்டாட்டத்தில் பணத்தை எல்லாம் போட்டு விட்ட குமானே, சீட்டாட்டத்தில் பணத்தை எல்லாம் போட்டு விட்ட குமானே, ஒரு செல்லாத்தாசம் எல்லா போது சிரிக்க வேண்டாம் சீமானே, ஒரு செல்லாத்தாசம் எல்லா போது சிரிக்க வேண்டாம் சீமானே. ஆசை வேணும் என் ஆசை வேணும் என்றால் காசை அள்ளி வீசுங்க, ஆசை வேணும் என்றால் காசை அள்ளி வீசுங்க, அள்ளி வீசுங்க. ஜெகதே தேவா, அவரிடம் உள்ள பொருள்களை கேட்டு வாங்க. உத்தரவு பயனீட்டு கேட்பவரிடம் கருவித்தனம் காட்டி ஏசுறீங்க, மெய் காட்டி பிடிக்கும் வேசிட்டு பணத்தை அள்ளி வீசுறீங்க, வெட்கமில்லை? எப்படி இருக்கும்? ஏண்டா உங்க அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. இனிமேல நியாயமா நடந்துக்கிறீங்க? ஆமாங்க, இனிமேல நல்லபடியா நடந்துக்கிறேங்க. தவறு இனிமேல் ஒரு நாள் செய்ய மாட்டாங்க. விரலுக்கு தகுந்த மோதிரம் போடாம மோதிரத்துக்கு மேல வீங்கிருக்கான். ஏய் கலப்பு மோதிரங்களா? கலட்ட முடியாதுங்களா? முடியாதா? விரலை வெட்டி எடுத்துருவேன். குட் ஃபார் நதிங் ஃபெலோஸ், ஷேம் ஆன் யுவர் பார்ட். ஒரு சாதாரண கொலைகாரனை பிடிக்க முடியல. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம் சார், அவனை பிடிக்க முடியல.
ஏதோ ஒரு போட்ல வராங்களா, திடீர்னு கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க. நான்சென்ஸ், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் எப்படியாவது பிடிக்கணும். ம், எஸ் சார். வணக்கம் தோரே. ஹலோ மிஸ்டர் தர்மலிங்கம், ஹவ் டு யூ டு? ப்ளீஸ் டேக் யுவர் சீட். என்ன நீங்க சவுக்கியமானு கேக்குறாரு தோரே? சவுக்கிய சவுக்கிய சவுக்கிய. டாக்ஸ்ல கலெக்ட் பண்ணிட்டீங்களா? வரி 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 ஏதாச்சும் மாறா வசூல் பண்ணி வச்சிருக்கிறேன். எங்க அந்த மாய, அந்த மாய தேவன் வேற அகப்பட்டதை சுருட்டிக்கிட்டே இருக்கிறான், நமக்கு எங்க மிச்சம் வைக்கிறான்? இத பாருங்க, உங்க சிப்பாயிங்களை அனுப்பிச்சு அவனை பிடிச்சு நீங்க உள்ள தள்ளினாதான் இருக்கிறத நாம சுரண்ட முடியும். அதுக்குதான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊர்ல நீங்க பெரியவங்க பாருங்க, யூ மஸ்ட் ஆல்சோ ஹெல்ப். அதாவது உங்க உதவியும் வேணும்னு சொல்றாரு தோர. ஏன் உதவியா? அவன் பேரை கேட்டாலே ஊர் உலகம் எல்லாம் நடுங்குது. இத பாருங்க தோர, நான் முடிவா சொல்றேன், அவன் கொட்டத்தை அடக்கி நீங்க அவனை பிடிச்சாதான். உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்ப வந்து என்னமா புண்ணி, பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் முடிஞ்சு ஒரு மருமகளும் வந்துட்டாளே. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. என் மக என்னைக்கு உங்க மருமகள் ஆயிட்டாலோ அண்ணியில இருந்து அது உங்க சொத்து, உங்க பொருள், உங்க இடம் ஒப்படைச்சிட்டேன். இனிமே என் கடமை முடிஞ்சது. இனி உங்க பாடு, உங்க மருமக பாடு. நான் வர்றேன். காந்திமதி, காந்திமதி. மகேஸ்வரிய தனியே அனுப்பிக்க கூடாதேன்னு கூட்டிக்கிட்டு வந்தேன். இனிமே எனக்கு இங்க வேலை இல்லை. அவளை ஒதுக்கி தள்ளி விடுவீர்களா? பெண்களுக்கு பிறந்த வீட்டில் பெற்றவள் தாய், புகுந்த வீட்டில் நீங்கள் தானே எனக்கு தாய். உன் நிலைய பாக்குற போது எனக்கு இரக்கமா தான் இருக்குது. ஆனா அவர் உத்தரவு இல்லாம நான் எதுவும் செய்ய முடியாதேம்மா. அத்தை, எனக்கு பரிந்து பேச வேறு யாரும் இல்லை. நீங்கள் தான் எனக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். உங்களை நம்பித்தான் நான் வந்தேன். இந்த வீட்டில் வேலைக்காரியாக வேண்டுமானாலும் இருக்கிறேன். என்னை விரட்டாதீர்கள். சரிம்மா, நீ இங்கே இரு. மாணிக்க அப்பா தூங்குறாரு, நான் போய் சொல்லி பாக்குறேன். அப்புறம் உன் தலைவிதி எப்படி இருக்குதோ அதுபடி நடக்கட்டும். நீ யாரும்மா? அல்லி, இந்த வீட்டிற்கு இரண்டாவது மருமகள். என் தங்கையோ? அதிர்ச்சி அடையாதே அக்கா, நான் உங்களுக்கு சக்களத்தி தான். ஆனால் உண்மையில் நீங்கள் எனக்கு உடன் பிறந்த சகோதரி மாதிரி. அதிசயமாகத்தான் இருக்கிறது. இதில் அதிசயம் ஒன்றும் இல்லை அக்கா. உங்கள் கதை பூராவும் எனக்கு தெரியும். நீங்கள் வீட்டிற்குள் நுழையும் போதே நான் பார்த்துவிட்டேன். அப்பொழுதே எனக்கு உங்க பிடித்துவிட்டது. நீங்கள் அத்தையிடம் கெஞ்சியதில்லை. நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நானும் ஒரு பெண் தான் அல்லி. அக்கா, அக்கா, இப்ப பசிக்கு ஏதாவது சாப்பிடுங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம். இந்த வீட்டில் என்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ளும் வரையில் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். நான் அப்பவே ரெண்டு தடவை வந்து பார்த்தேன். நீங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, எழுப்ப கூடாதேன்னு போயிட்டேன். ஐயா ஐயா ஐயா, என்ன இறக்கம்? என்ன விஷயத்த சொல்லு. காரியம் இருந்தாதான் கருணை இறக்கம் காட்டணுமா, இல்லன்னா சும்மா உபச்சாரம் பண்ணக்கூடாதாக்கும். அடி அம்மா, வரங்கேடாத பக்தன் சும்மா சாமிக்கு நைவேத்தியம் பண்ண மாட்டான். நீ எதுக்கு அடி போட்டுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிற? நெருங்கி உட்கார்றதுலயே தெரியுதுல. அடச்சே, சொல்லு விஷயத்த. அக்கா, என் யோசனையை கேக்குறீங்களா? என்ன? மாமா என்ன சொன்னாலும் சரி, நீங்க இந்த வீட்டை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிடுங்க. பெரியவங்க அப்படி எதிர்த்து பேசக்கூடாதல்ல. அக்கா, நீங்க ரொம்ப கோழை. அவர் போனா உடனே போயிடுறதா? போகாமல் என்ன செய்வது? ஆனா போவதற்கு முன் என்னக்கா, என் ஜென்மம் கிடைத்தே ஒரு தடவையாவது அவரை பார்க்க முடிந்தால் போ, அவரோடு பேச முடிந்தால் என் தலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று தெரிந்துவிடும். அந்த உதவியை எனக்கு செய்ய முடியுமா? அவர் வாயால் என்னை போக சொல்லட்டும், நான் சந்தோஷமாக போய்விடுவேன்.
முடியுமா அண்ணே? அக்கா, நான் ஏற்பாடு செய்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லி, உன் களங்கம் இல்லாத அன்புக்கு எதுவுமே இடில்லையடி. அக்கா, நேரமாகிவிட்டது, அத்தை வந்துடுவாங்க, நீங்க போய் பழைய இடத்துல நின்னுங்க. போங்கக்கா. உலகம் எவ்வளவோ சொல்லும், அதுக்கு என்ன வாயா வலிக்குது? அதுதான் இந்த தர்மலிங்கத்துக்கிட்ட நடக்காதுன்னு. என்ன தைரியம் இருந்தா அவ பொண்ண கொண்டாந்து இங்க விட்டுட்டு போவா. என்ன பண்றது, ஆயிரம் ஆனாலும் நம்ம பையனோட மனைவியோ அவளை தொட்டு தாலி கட்டிட்டான், அவளுக்கு நம்ம தானே கஞ்சி ஊத்தணும். அவளை இந்த வீட்டுல சேர்த்தாக்கா ஊர்ல உள்ள மதிப்பானாடி காரி துப்புவான். கலெக்டர் துறை என் மேல வச்சிருக்கிற மதிப்பெல்லாம் ஆத்துல பறக்கண்டி பறக்கும். கழித்து விடுவேன் மாமா. உங்கள் மருமகள் அனாதியாலில் தான், அது உங்களுக்கு தானே கேவலம். யாருக்கு கேவலம்? நடத்த கட்டவு பண்ண வீட்டுல சேர்க்கலன்னு என் ஜாதி ஜன பூ போட்டு கும்பிடும். போ வெளியில. மாமா, நீங்க தீர விசாரிக்க. என்னடி விசாரிக்கிறது? பத்து பேர் சொன்னா விசாரிக்கலாம், ஊரே திரண்டு வந்து சொல்லிச்சு. அப்புறமேல என்ன மரியாதையா? போ வெளியில. கொஞ்சம் கருணாட்டுங்க. ஓஹோ, மருமகளுக்கு மாமியார் பறிஞ்சுகிட்டு வந்து பேசுறது உலக சரித்திரத்துல இலாண்டி முதல் தடவை. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய சி வரமான. அவளை நாம இப்படி துரத்தனா அவன் சாப்பாட்டுக்கு என்னங்க செய்வா? பிச்சை எடுக்கட்டும், திருடுட்டும், கொள்ளை அடிக்கட்டும். நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. மரியாதை அவளை அனுப்புறியா இல்லையா? நீ ரெண்டு கிட்ட நேரத்துல பொம்பளை தனியா எங்க இங்க போவா? அவ எங்க போனா எனக்கு என்ன? என் முகத்துல முடிக்கப்படாதான் முடிக்கப்படாதுதான். ஆமா, இந்தாங்க அவ உங்க மனசுபடியே போயிடுவான். நம்ம வீடு தேடி வந்திருக்கா, இந்த ரா பொழுது தங்கி விடியும்னா போயிடட்டும். இவளை யாரு வெத்தலமாக்க வச்சு அழைச்சாலும் நான் கேக்குறேன். சரி சரி, இந்த பய மாணிக்கம் கண்ணுக்கு அகப்படாதபடி எங்கேயாவது குப்பை தொட்டி மாட்டு தொழுவா, இதை மாதிரி இடத்துல அடைச்சு போட்டு வை. மாட்டு தொழுவத்துல ஏன் அடைச்சு போடணும்? அவளும் நம்மளை போல மனுஷி தானே. இந்தாடி. சரி சரி, நீ வாமா. அல்லி, அல்லி, நான் உங்கள் மனைவி மகேஸ்வரி தான். மகேஸ்வரி, என்னை கைவிடாதீர்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்ணே, அதற்குத்தானே நான் உன்னை வர சொல்லி இருந்தேன். அத்தா, மாமா எனக்கு இந்த வீட்டு இடம் இல்லை என்று சொல்லிவிட்டார். உங்கள் இதயத்தின் மூலையில் எனக்கு ஒரு இடம் கிடைத்தால் போதும். என்ன எறும்பு? கண்ணு நல்லா தெரியுங்க. உன் கண்ணு போல ஆயிட போகுது. போதும் போதும்மா. அம்மா, இது என்ன? இது தலகாணி. அது தெரியுது. ஆமா, நீ எங்க வந்துட்ட? இதெல்லாம் அனாவசியமான கேள்வி. எனக்கு அங்க படுக்க பிடிக்கல, வந்துட்டேன். என்னங்க நீங்க இதெல்லாம் கிண்டிக்கிட்டு? புருஷன் முண்டாட்டினா ஆயிரம் இருக்கும், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? நீ என்னடி என்னமா பிரம்மச்சாரி கிட்ட பேசுற மாதிரி பேசுற? சிவனே நீரு. ஏமா, அந்த பாய உங்ககிட்ட சண்டை கண்ட போட்டானா? சொல்லு போய் மண்டையை உடச்சிட்டு வந்துருக்க. அந்த பாய அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சொன்னா நான் நம்புவேனா? இடம் பொருள் தெரியாது, ஏமா அடி பாய. அவர் மேல ஒரு குத்தும் இல்ல, தப்பெல்லாம் என் பேர்ல. சும்மா அடிச்சு விடு. ஐயோ வேண்டாம் மாமா. மாமா, மாமா, டேய் சொதா பையல. டேய் என்னப்பா இருக்கியா? இரு. ஏன்பா? ஏன்பாவா, இந்த பொண்ணை சண்டை போட்டு அனுப்பிச்சு விட்டு இது அங்க வந்து சீனி வெடி மாதிரி சீறிக்கிட்டு அழுகுது. சொல்லிட்டு பையல, எங்கல பதிலு? இப்ப எதுக்கும் பதில் சொல்றாப்பல இல்லப்பா. அது எப்படிடா இருக்கும்? அயோக்கியத்தனம் பண்ணிட்டு உள்ள இருக்கிற பயலுக்கு எப்படி பதில் சொல்ல வருவோம்? அப்பா, அல்லிய மட்டும் உள்ள அனுப்பிச்சிடாதீங்க. இது வர்றேன்னா கூட நான் அனுப்ப மாட்டேன். டேய், உன்ன இன்னைக்கு பூரா வந்து அணையில போட்டு அடைச்சு வச்சாதான்டா உன் திமுரு அடங்கும். நாளையும் பிடி இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டேன். இது எல்லாருக்கும் கிடைக்கிற தண்டனை இல்லப்பா, ரொம்ப பெரிய தண்டனை. அயோக்கிய பயல. Thank you.
என்கிட்ட நடக்கும்? இப்பவாவது உன் மனசு சமாதானம் ஆச்சுதா? இப்பதான் உத்தரவே வந்தது. இல்லன்னா சொல்லி இன்னொரு பூட்டு போடுறேன். வேண்டாம். இந்த சாவிய பத்திரமா நீ வச்சுக்க. காமாட்சி, ஒரு கதையை கேட்டியா? அந்த பையனை வச்சு பூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி ஏனா? அல்லியும் இங்க வந்துருச்சு. ஆமா, அந்த பையனை சும்மா விட்டுடுறோன்னு வச்சுக்க. குறுக்க முறுக்க போகும்போது அந்த தட்டு கட்டவளை பார்த்து ஏதாவது தப்பு தண்டா பண்ணிவிட்டா அதுக்குதா? அழகு நிலாவின் பவனியிலே அமைதி கொஞ்சும் இரவினிலே, அழகு நிலாவின் பவனியிலே அமைதி கொஞ்சும் இரவினிலே, அல்லி மலர்ந்தே ஆடுதே ஆடும் காரணம் ஏதோ. களங்கம் இல்லா என் மனதினிலே கலையழகே உமதன்பாலே, களங்கம் இல்லா என் மனதினிலே கலையழகே உமதன்பாலே, இன்பம் உதயம் ஆவது போலே, இன்பம் உதயம் ஆவது போலே இதய உறவினாலே, அல்லி மலர்ந்தே ஆடுதே அமர காவியம் பாடுதே. அழகு நிலாவின் பவனியிலே அமைதி கொஞ்சும் இரவினிலே, அல்லி மலர்ந்தே ஆடுதே அமர காவியம் பாடுதே, அமர காவியம் பாடுதே. நீங்கள் உங்கள் தோரையும் உற்றாரையும் பிரிய வேண்டுமா? கூடாது, உலகம் என்னைத்தான் தோற்றும். மகேஸ்வரி, உலகம் உன்னை விட உயர்ந்ததல்ல. இப்போதே போய் என் தகப்பனாரிடம் சொல்லி உன்னை என்னுடையவளாக்கிக் கொள்கிறேன். அத்தா, நீங்கள் என்னை கைவிடவில்லை. உங்கள் அன்புக்கு என்னை உரியவளாக்கி இந்த ஒரு தினமாவது எல்லையில்லா இன்பத்தை அளித்தீர்கள். அந்த அமர நினைவோடு என் ஆயுளை கழித்து விடுவேன். எனக்காக உங்கள் தகப்பனாருடன் விரோதம் செய்து கொள்ள வேண்டாம். அதனால் எனக்கு ஒருவித சுகமும் ஏற்படாது. உன் ஜீவனத்திற்காக உன்னை மறப்பதா? சேர்ந்து சாய் மட்டும் உன்னை மறக்க மாட்டேன் மகேஸ்வரி. அத்தா, அல்லியும் வந்துவிட்டாள், நான் வருகிறேன். பிராப்தம் இருந்தா மறுபடியும் சந்திப்போம். இருளடைந்த என் வாழ்வினை ஒளியேற்று விட்டாய். கண்ணி, உன் வாழ்வு பற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அக்கா, நீங்கள் போகத்தான் வேண்டுமா? ஆமாம், ஆமாம், உள்ளம் நிறைவோடு போகிறேன். உங்கள் அன்பு தங்கையும் மறந்துவிட மாட்டீர்களே அக்கா? சத்தியமாக சொல்கிறேன் அல்லி, என் நெஞ்சின் துடிப்பு அடங்கும் வரை உன் நினை வழியாது. எனக்கு விடைபெறு அக்கா.
ஏன்பா நீங்களா நிக்கிறீங்க? கொடுத்த நீங்களா போகலாம்ப்பா. பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அடுத்தது முத்தையா, 4 ரூபாய் 5 பணம் எடு. என்னப்பா இது, நல்ல தங்க நாடகமா? ஏஜமா, என் குடும்ப நிலைமைய வாயால சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு வரிசையா எல்லாரையும் கூட்டியாந்துட்டேனுங்க. இவங்களை பார்த்து தண்டலை கேக்குறது தர்மமானு யோசிங்க ஏஜமா. கிண்டலா பண்ற, கொண்டு போய் குளத்துல தள்ளியா? குளத்துல தள்ளு, மறுபணத்தை கீழே வச்சுட்டு மறுவேல பாரு. இந்தாங்க எதமா, இந்த வாட்டி தண்டல் பணம் கொடுக்க முடியலங்க, அடுத்த வாட்டி சேர்த்து தரதாக ஐயா சொல்ல சொன்னாரு. போய்யா, நாளைக்கு பேசிக்கலாம், போங்கய்யா. வாங்கடா. பாத்தீங்களா, பொம்பளைய கண்டா பல்ல காட்டுறான், ஏழைய கண்டா எரிஞ்சு விழறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் என்ன கதியாகிறான் பாரு. அசலூருங்க, வந்த இடத்துல பணம் தட்டுப்படுது, கொஞ்சம் அவசரமா பணம் தேவைங்க. பணம் தானே நிறைய தர்றேன். சரிங்க. இவர்தான் கணக்கு பிள்ளை, கணக்கு பிள்ளை. ஐயா, அவருக்கு கண்ணும் தெரியாது, வாய் கூட சரியா பேச வராதுங்க. காது கேக்குமோ? அது கூட கொஞ்சம் கேக்கும். பாத்தினமே, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? மனுஷனா தோணுது? நான் அதை கேட்கல. என் மேல உனக்கு ரொம்ப இருக்குது. என்ன இருக்கு? அத நான் எப்படிங்க சொல்றது? சொன்னா போதும் கண்ணாலே உன்னை ஜோடிச்சு போடுவேன் பொன்னாலே. சரின்னு சொன்னா போதும் கண்ணாலே உன்னை ஜோடிச்சு போடுவேன் பொன்னாலே. அண்ணன் காதுக்கு கேக்குறாப்பலே அலராதீங்க மாப்பிள்ளே. அண்ணன் காதுக்கு கேக்குறாப்பலே அலராதீங்க மாப்பிள்ளே. இது ஆளை பார்த்தா அரைக்க விடு. அரைச்சு விடுவானா? ஆளை பார்த்தா அரைக்க விடு, கொஞ்சம் அர்த்தம் புரிஞ்சுட்டா எதிரிகள் தவிடு. தவிடாவது புண்ணாக்காவது. போக 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 பையா புங்காக்கு சிங்க மக்கு பையா. போக 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 பையா புங்காக்கு சிங்க மக்கு பையா. சொன்னா போதும் கண்ணாலே உன்னை ஜோடிச்சு போடுவேன் பொன்னாலே. தம்முதராதாவே வாங்க, சம்மதம் சொன்னா சரிதாங்க. மம்முதராதாவே வாங்க, தூர நாளையில் துணிச்சலா பேசி நம்மது விஷயத்தை கலந்து போட்டீங்க. மம்முதராதாவே வாங்க. வந்துட்டேன். மங்கா மோக்கு கா மங்காகே, பாய மோக்கு கா அகுமாகே. மங்கா மோக்கு கா மங்காக, பாய மோகு காகமாக. பொட்டி பணம் எல்லாம் உனக்கு தான், பட்டி பணம் வரி பணம் மாளா கணக்கு தான். கட்டி கரும்பே உன் கண்ணாடி, உடம்புக்கு ஒட்டியானம் அட்டியல் வசந்த மதிப்பு தான். கட்டி கரும்பே உன் கண்ணாடி, உடம்புக்கு ஒட்டியானம் அட்டியல் வசந்த மதிப்பு தான். பணமா வேணும்? ஆமாங்கானு. ஐயோ, கையோட தாரேன். நானும் கையோட தாரேன். அப்பாடி,
நல்ல பெண்களின் நாணயம் புலைக்க பல்லை இழிக்காதே, பல்லை இழிக்காதே, நாட்டின் பண்பை அழிக்காதே. கள்ளமறியாத குடும்ப பெண்களிடம் காட்டு பூனை போல் முழிக்காதே. அது உசுருக்கு ஆபத்து, வீணா உருண்டிடாத செத்து. அது உசுருக்கு ஆபத்து, வீணா உருண்டிடாத செத்து. நீ ஒழுங்கா நடக்கத்தான் இந்த குத்து. ஐயோ வயித்துல அடிக்காதீங்கயா. நீ எத்தனை ஏழைங்க வயித்துல அடிக்கிற, அது மாதிரி தான் இதுவும். இனிமே அப்படியே சொல்லி எல்லா பொம்பளைகளையும் சரிங்க ஐயா. திரும்பி பார்க்காம ஓடு. இனிமே இந்த அம்மா பொழைக்கிறது ஆண்டவன் கையில தான் அம்மா இருக்கு. மருதாய், அம்மா என்னை நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாங்களே. அதாதம்மா, உன் கஷ்டத்தை காண பிடிக்காம போயிட்டாங்க. ஆனா அடிச்சடி எங்கிட்ட சொல்லுவாங்க, நான் போயிட்டேன், நீ தாண்டி மருதாய் என் பொண்ணுக்கு சொன்னேன்னு. மருதாய் என்ன சொன்னாலும் நடக்காது. அந்த கழுதை இந்த வீட்டுல மிதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அவன் எக்கடு கட்டு போறா என்னயா? அப்போ அப்போ என்ன? அப்போ இப்ப விழுந்து போ, போய் அவளில. அமைதி பெறாதோ, என் அன்பை காண்பதும் எங்கோ. நினைவே நிறைவேறாதோ, இதயம் அமைதி பெறாதோ, என் அன்பை காண்பதும் எங்கோ. நிலையே இல்லாத ஓடும்
சேர்வதும் என் நேரும் சுக வாழ்வதே வெகு தூரம் நினைவே நிறைவேறாதோ இதயம் அமைதி பெறாதோ என் அன்பை காண்பதும் எங்கோ என்னங்க சின்ன யஜமா என்ன எப்ப பார்த்தாலும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க என் மகேஸ்வரியை பத்தி நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு வேதனையாகத்தான் இருக்கு கணக்கு பிள்ளை பாவம் புகுந்த வீட்டிலும் அநியாயமாக நிராகரிக்கப்பட்டு பெற்ற தாயையும் இழந்து அனாதையாய் நிற்கும் அவள் எங்கே அலைகிறாள் எப்படி கஷ்டப்படுகிறாள் அப்ப ஒண்ணு செய்யலாமுங்க நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துருவோமே வேண்டாம் கணக்கு பிள்ளை அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா மனசுக்கு விரோதமா நடக்க என்னால முடியவே முடியாது தெரிஞ்சாதானுங்களே ராத்திரியோட ராத்திரியா போய் பார்த்துட்டு வந்துருவோமேங்கிறேன் நீங்க பேசாம இருங்க எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் நீ பயப்படாத மர்தாயி இந்த ஊர் கலெக்டர் சிப்பாய்கள் நம்ம மைனர் கைக்குள்ள சொல்ல தட்டாதம்மா நல்ல நாள் அதுவுமா அம்மனை தெரிச்சிக்காம இருக்க கூடாது எழுந்துறீன்னா எங்க புறப்பட்டீங்க கோவிலுக்கு தான் அடட கொஞ்சம் இல்ல என்னங்க டேய் வேகமா நடங்கடா பாதையில பல்லக்கு பார்க்கலாம் இறங்காதீங்க இறங்காதீங்க என்ன இது ஏன் இறங்குறீங்க எவனாவது உள்ள இருக்க போறான் பல்லக்குள்ள யாருடா இறங்கி வாடா வெளிய பயந்துகிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கான் போல் இருக்கு இறங்கி வாடா பக்கத்துல யாராவது ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா பக்கத்துல பக்கத்துல அருவா கத்தி கேட இவ்வளவு எதுக்கு தொலைச்சு விட மாட்டேன் தொலைச்சு நல்ல ஆளப்பானி வா போலாம் அடிக்கடி தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சமாதானப்படுத்தி இந்த காட்டில் கொள்ளைக்காரர்கள் அதிகமாயிற்று அவர்களை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என் உறுதியில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு யாரிடமும் பயம் கிடையாது நீ மக தைரியசாலி இந்த காட்டில் என் பாதுகாப்பு இல்லாமல் நீ வாழ முடியாதம்மா உங்கள் பாதுகாப்பா ஆமாம் நான் இந்த காட்டின் தலைவன் மாயத்தேவன் மாயத்தேவன கொள்ளைக்கார மாயத்தேவனா கொள்ளைக்காரன் தான் ஆனால் குடிய உள்ளம் படைத்தவன் அல்ல ஜெகன்மாதாவுக்கு
இதோ இந்த பெண்ணை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த காட்டில் இருக்கும் வரை இவளுக்கு எந்த ஆபத்தும் நேரிடக்கூடாது. நீங்கள் போகலாம். கொள்ளையடிப்பது பாவம் இல்லையா? விரைவில் புரிந்து கொள்வாய். யாரு மாயத்தேவர் தாத்தா? என் அப்பனே தர்மவானே. தாத்தா, தாங்கள் என்னை கும்பிடக்கூடாது. பரவாயில்லப்பா, அதனால என்ன? நான் சின்ன வயசுல வேட்டையாடும் போது ஒரு புலிய கொண்ண, அதோட பல்லு. ரொம்ப சந்தோஷம். நான் வர்றேன்ப்பா. தேவியே குலம் காத்த தேவியே, பரம் காத்த தேவியே, குலம் காத்த தேவியே, நல்லறிவின் உருவமான ஜோதியே, கண் பார்த்தருள்வாயே அன்னையே. பரம் காத்த தேவியே, குலம் காத்த தேவியே, நல்லறிவின் உருவமான ஜோதியே, கண் பார்த்தருள்வாயே அன்னையே, அன்னையே. மலிந்த கொடுமை நீக்கவே, இம்மனித வாழ்வில் உயர்வு காணவே, நீ வாழ்த்திடுவாயே தேவியே, தேவியே. மலிந்த கொடுமை நீக்கவே, இம்மனித வாழ்வில் உயர்வு காணவே, நீ வாழ்த்திடுவாயே கஞ்சியாவது சாப்பிடுங்களேன். வேண்டாம். இப்படி மருந்தும் சாப்பிடாம சாப்பாடும் இல்லாம இருந்தா உடம்பு எப்படிங்க குணமாகும்? உள்ளம் சரியாக இருந்தால் தானே அல்லி உடம்பு குணமாவதற்கு. நீங்க இப்படி அக்காவையே நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருந்தா உங்க உடம்பு என்னங்க ஆகிறது? அவளை மறக்க என்னால் முடியவில்லையே அல்லி.
அல்லி அல்லி, ராத்திரி பையன் நல்லா தூங்குனானாமா? சரியா தூங்கல மாமா, எப்படி தூங்குவான்? அட நீ சும்மா இருப்பில்ல. தம்பி இப்ப எப்படி இருக்கு உடம்பு? எப்பவும் இருக்கிற போலதான் இருக்கு. எல்லாம் உங்களால வந்தது. அப்பா பேச்ச தட்டப்படாதேன்னு உங்க இஷ்டம் போலலாம் நடந்தான். இப்போ எல்லாம் என் கஷ்ட காலம்தான். இனிமே உன் இஷ்டத்துக்கு மாற நான் நடக்கவே மாட்டேன்டா தம்பி. ராஜா நீ நல்லபடியா எழுந்து நாலு பேரை போல ஒலாத்துறத நான் எப்படா என் கண்ணில் பாப்பேன். அவருக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும். வீண சத்தம் போடாதீங்க, போங்க. அதையும் சரிதான். வா. கலைகள் எல்லாம் எனக்கு தேவையானதுதானா? கணவனின் பாதம் நினைந்து கண்ணீர் விட வேண்டிய அவளை, அவர் அன்புக்காக தவம் செய்ய வேண்டிய அனாதை, போர்களில் கலந்து தேசநலம் போர தியாகம் செய்வதில் தவறில்லை அம்மா. ஜெகதேவ் ஐயா, எனது கனவு பலிக்கும் நாள் வந்துவிட்டது. உன்னிடம் ஒரு சந்தோஷ செய்தியை தெரிவிக்கப் போகிறேன். என்னங்க? நாளை நமது கூட்டத்தின் ராணியாக அவளுக்கு முடிசூட்டப் போகிறேன். அருமை நண்பர்களே, எனக்கு மகள் போல் உங்களுக்கு சகோதரி போலும் நம்மிடையே இருந்து வரும் மகேஸ்வரி நமது கூட்டத்திற்கு தலைமை வகிக்க வேண்டிய சகல தகுதிகளையும் பெற்றுவிட்டாள். எனவே ராணி ரங்கம்மாள் என்ற பட்டத்துடன் இன்று முதல் அவரே நமக்கு அதிபதியாக இருந்து நமது லட்சியங்களை நிறைவேற்றி வெற்றியை தேடித் தருவார். அறிவாற்றல் நிறைந்த மாயத்தேவர் அவர்களே, அன்புமிக்க நண்பர்களே, நான் உங்கள் லட்சியங்களையும் செயல்முறைகளையும் நன்கு அறிவேன். அதை அனுசரித்தே என் திட்டங்களும் தீட்டப்பெறும். அக்கிரமக்காரர்களை அடக்கியும் ஏழைகளை ஆதரித்தும் கணபதியே முன்னடவாய், கணபதியே முன்னடவாய். பாண்ட மன்னரல்லா பெயர் கேட்டால் பயந்திடுவார், பட்டாள வீரரெல்லாம் பார்த்தாலும் கையெடுப்பார். சீமையிலே பச்சரத்தம் சிந்திடவே, துறையிலே துறை எந்த துறை நம்ம சொந்த துறை, எல்லா துறைகளை துரத்திய உமா துறை. துறையிலே துறை எந்த துறை நம்ம சொந்த துறை, எல்லா துறைகளை துரத்திய உமா துறை. துப்பாக்கியோட வந்து தப்பாமலே துணிஞ்சு சுட்டு தள்ளினான் வெள்ள துறை, துப்பாக்கியோட வந்து தப்பாமலே துணிஞ்சு சுட்டு தள்ளினான் வெள்ள துறை. அந்த சூட்டு மாறாம துப்பி காரனையும் வெட்டி தள்ளினான் உமை துறை. துறையிலே துறை எந்த துறை நம்ம சொந்த துறை, வெள்ள துறைகளை துரத்திய உமை துறை. கள்ளி என்றே சொல்லி வெள்ளை துறை மகளை கைது செய்தாரே, என்ன செய்தான் யாரு? ஊமதுரை என்ன செய்தான்? தமிழ்நாட்டின் பண்பை மறவாமல் கண்ணியமாய் அனுப்பினான் ஊமதுரை. துறை எந்த துறை நம்ம சொந்த துறை, வெள்ளை துறைகளை துரத்திய ஊமதுரை. பட்டாள சக்கரவர்த்தி கெட்டாத ஊமதுரை, பட்டாள சக்கரவர்த்தி கெட்டாத உமதுரை. முட்டாள்களை ஏற்றி விட்டான் அடி வெள்ளையன், சுட்டாலும் சுடட்டும் என்றான். உயிரை வாங்கி விட்டாலும் விடட்டும் என்றான்.
காத்திருந்த கும்பினியா கண்ணை மறைச்சான். ஆளை கத்தி ஈட்டி பாலாவுடன் வெட்டி புதைச்சான். ஜாத்தை கலந்து ஆறு நாளை கோட்டை கட்டினான். அதை பார்த்தவுடன் கும்பினியார் பயந்து விட்டான். காத்திருந்த கும்பினியார் கண்ணை மறைச்சான். வாட்டமாக வந்து மாட்டினானே என்று வேட்டையாடினானே, மனித வேட்டையாடினானே, வெள்ளையன் வேட்டையாடினானே. வானம் பொழியுது, பூமி விளையுது, வானம் பொழியுது, பூமி விளையுது, வெள்ளையனுக்கா கிறிஸ்தி பணம் என்று வீரிட்டெழுந்தான் உமதுரை. கோட்டையின் முன்னே தூக்கு மேடைதனை தொங்க வேண்டும் என்றான். அவன் தொங்க வேண்டும் என்றான், தூக்கினில் தொங்க வேண்டும் என்றான். நாட்டுக்கே இனி என்னால் சுதந்திரம் பொங்க வேண்டும் என்றான். தமிழ்நாட்டுக்கே இனி என்னால் சுதந்திரம் பொங்க வேண்டும் என்றான். சுதந்திரம் பொங்க வேண்டும் என்றான். ஜகமேலே ஒரு வீரன் பூமதுர, திங்கம் போலவே ஜனித்த பூமதுர. ஜென்மபூமிக்கே தியாகம் செய்யவே சென்றானே, இது நியாயமாகுமா? ஆண்டவானே கேளாயோந்தோ இதென்ன, பாரண்ணன் தம்பியும் பலியான ஆரந்தோ இதென்ன? மலையசைந்தாலும் மனமசையாதே, விலை மதியாதிரு மாணிக்கும் தானே. வானம் ஒன்றே வாழ்வினில் கண்டான், மரண தேவதையின் மடியினில் வேண்டான். ஆண்டவானே கேளாயோந்தோ இதென்ன, பாரண்ணன் தம்பியும் பலியான ஆரந்தோ இதென்ன? நீ போகத்தான் வேணும் அல்லி. நான் போக மாட்டேன்.
சொன்னா கேட்கணும். முடியாது. என்னடா அது? அப்பா நீங்களே சொல்லுங்க. நீங்க சும்மா இருங்க, நான் சொல்றேன். அடாடாடாடா, அப்ப யாராவது ஒருத்தர் சொன்னா போதும். ஏன்பா, புருஷன் சொல்படி நடக்க வேண்டியதானே மனைவியோட கடமை. ஆஹா, இந்த பெருந்தன்மையான வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது. உங்க அம்மாவ கேளு. ஏடி உள்ள காமாட்சி, இதுக்கு நான் என்ன சொல்றது? எனக்கு என்ன தெரியும்? என்ன உனக்கு என்ன தெரிய போகுது? மனைவியனுடைய கடமை எதுன்னு எனக்கு தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்ப என்னுடைய கடமை என்னன்னு தெரிஞ்சா போதும். மாமா இதோட மூணு கடிதாசி எழுதிட்டாரப்பா, பொண்ணு அனுப்ப சொல்லி. இவ போக மாட்டேங்கிற. ஆச்சரியமா தான் இருக்குது. அப்ப வீட்டுக்கு போக பிரியம் இல்லாத பொண்ணை நான் பார்த்ததே இல்லப்பா. நான் போயிட்டா வீட்டு வேலையில யாரு கவனிச்சுக்கிறது? அத்தைக்கோ வயசாயிடுச்சு. பாத்தீங்களா பாத்தீங்களா, எனக்கு கிளவிங்கிறா. பின்ன நீ குமரிதான். அடி சும்மா ரெடி, மானத்தை வாங்காத. ஏண்டாப்பா, உங்க மாமா என்ன எழுதி இருக்கிறாரு? அவருக்கு உடம்பு சரியில்லையா, பொண்ணு அனுப்பிச்சு வைங்க, ஒரு பத்து நாள் இருந்துட்டு போட்டோம்னு எழுதிருக்காரு. ஏமா, அப்பா ஆசையை கெடுக்கலாமா? நீ தான் போய் ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு வாய. புருஷனை விட்டு பிரியணுமே யோஜனை பண்றா போல இருக்கு. பின்ன மத்தவங்க போல புருஷன் மேல அக்கறையே இல்லாம இருக்கு சொல்றீங்களா? இத பாருங்க, நீ இப்படி பிடிவாதம் பிடிக்காத. ஆமாமா, அப்பா சொல்ல கேக்கணும் பாரு, போயிட்டு வா. அப்புறம் நானே வந்து அழைச்சிட்டு வரேன். என்ன சொன்னா கேளு. அடங்குன்னு சொல்ல. சரி. கடைசி நாள் கேட்கிறேன், ராணி ரங்கம்மாளின் இருப்பிடத்தை சொல்ல போகிறாயா இல்லையா? சொல்ல மாட்டார். அதோ பா, என் உத்தரவில் உன் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாது. கமான் சொல்லு. என்ன துணிச்சல்! நீ ராணி ரங்கம்மாளின் ஒற்றன் தானே? நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. உன்னை நாயை போல் சுட்டு வெட்டுகிறேன் பார். உன் பிரேதத்தை மீட்க ராணி வருவாள் அல்லவா? அப்போது பார்த்துக் கொள்கிறேன். நிறுத்துங்கள். ராணி ரங்கம்மாள் வந்திருக்கிறேன், என்னை கைது செய்யுங்கள். ஒரு பாவமும் அறியாதவரை விடுதலை செய்யுங்கள். ஓ, எதிர்பார்த்தேன் ராணி. அரேஸ்கர், லெட்டிங்கோ. பாவம், ஏமாந்து விட்டீர்கள். இவள் ராணி இல்லை, யாரோ பைத்தியக்காரி. இல்லை இல்லை, இவன் ராணிதான். பிடித்து கட்டுங்கள், கைது செய்யுங்கள், கண்டு துண்டமாக்குங்கள். இவர் ராணி இல்ல? நான் ராணியேதான். போய், இவள் உங்களை ஏமாத்துகிறான். நான் சரி, என்னிடமா விளையாடுகிறீர்கள்? இந்த ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணுங்க. அதாவது இவங்க ஊருக்கு யாராவது பெரிய மனுஷங்க வந்தா அவங்க டான்ஸ் ஆடி மணி கலெக்ட் பண்றது இவங்க கஷ்டம். பழக்கம் டான்ஸ். நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி.
யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் திஸ் போஸ்ட். கையில கடிச்சவளை கொண்டு வர முடியல. இந்த வேலைக்கு நீ லாயக் இல்லை. ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டிரான்ஸ்ஃபர் டு சம் அதர் பிளேஸ். சார், ஷட் அப். சார்ஜன் பிரண்ட், யூ டேக் சார்ஜ். எஸ் சார். ராணி ரங்கம்மாளை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும். எந்த விதமான ஹெல்ப் தேவையானாலும் கேள், தர சொல்றேன். ஆல் ரைட் சார். அம்மாட்ட கொடுத்து பாவாடா. நல்ல மகராசி அம்மா, நீ சுமங்கலியா வாழணும். பதினாறும் பெத்து பெருகணும். உன் புருஷனும் நீயும் ஒரு குறைவில்லாம வாழணும். நீயும் உன் புருஷனும் ஒரு குறைவில்லாம வாழணும். நீயும் உன் புருஷனும் ஒரு குறைவில்லாம வாழணும். இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு ராணியா இருக்கீங்க. அலங்காரத்தை விரும்பாம ஆடம்பரத்தோட இல்லாம ஏழை பொண்ணு போல ஏமா இப்படி பாயில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. முத்தழகி, யார் நீ? ஏன் நீ தடுக்கிறாய்? சாவதற்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? இருந்தால் நான் ஏன் குறுக்கிடப் போகிறேன்? வாழ்க்கையுமே உனக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? கைகூடாத காதலா அல்லது வறுமையின் தூண்டுதலா? இரண்டும் தான். காதலனை அடைய வேண்டுமானால் மாமன் கேட்கும் பரிசுப்பணம் 1000 பொன் வேண்டும். இவ்வளவுதானே நான் கொடுக்கிறேன். என்னுடன் வா. நீங்கள் யாரம்மா? ராணி ரங்கம்மாள். அப்புறம் முடிவாக என்ன சொல்கிறீர்கள்? அதுதான், 1000 பொன் இருந்தா என் வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கலாம் சொல்லிட்டேன். அது உங்கள் முடிவு. உங்கள் மகன் என்ன சொல்கிறான்? அவன் என்ன என் பேச்ச தட்டியா நடக்க போறான்? ஏண்டா சொல்லேண்டா. என்ன அப்படித்தானா? ஆமா, அப்பாதான் சொல்லிட்டாரு. லட்சுமி இங்க வாமா. மாமா, சரியாம சொல்லிட்டேம்மா, உண்மை அப்படி எல்லாம் பேச மாட்டோம். இந்தம்மா லட்சுமி. இது என்னம்மா? ஆமா, ஆடு மாடு விற்பது போல் தானே உங்கள் மகனை விற்று விட்டீர்கள். இனி அவன் அவள் சொத்து. இவள் உயிருக்கே முடிவு தேடி கொடுத்திருக்குமே. நல்ல வேலை நான் மட்டும் குறுக்கிடாவிட்டால் இந்த கயிற்றில் ஊசலாடி இருப்பான். என் கண்காணிப்பு எப்போதும் உங்கள் மேல் இருக்கும் என்பது. தாய், தெய்வம் போல வந்தீங்க. நான் வருகிறேன். வா மாதவா. மாதவா, நீ மாங்குடி போய் வா. சரியம்மா. நாளும் எந்த நாளோ சொந்தம் கொண்ட
கணவன் பாதம் தன்னை வணங்கி கண்ணில் கலந்து கருத்தில் நிறைந்த கணவன் பாதம் தன்னை வணங்கி துண்டு செய்து அன்பினாலே துண்டு செய்து அன்பினாலே துயரமெல்லாம் மறந்து நான் வாழ்ந்திடும் அந்த நாளும் எந்த நாளோ வாழ்வில் ஒரு நாள் வந்த திருநாள் வானவில்லாய் மறைந்த பொன்னாள் வாழ்வில் ஒரு நாள் வந்த திருநாள் வானவில்லாய் மறைந்த பொன்னாள் வாழ்விலே மீண்டும் தோன்றிய ஏழை வாழ்விலே மீண்டும் தோன்றிய இன்பமழுது நாள் அந்த நாளும் எந்த நாளோ சொந்தம் கொண்ட துணையோடு துன்பம் தீர ஒன்று கூடும் அந்த ஒற்றன் மாதவன் ராணி பண்ணையார் தர்மலிங்கம் பிள்ளை வீட்டில் ஒரே கலவரம் ஏன் நமது ஆட்கள் அவர் பணத்தை கொள்ளையடித்து விட்டார்களா வீட்டில் புகுந்தா கொள்ளையடித்தார்கள் இல்லைங்க கலெக்டர் துறைக்கு தர்மலிங்கம் பிள்ளை வரிகட்ட போகிற போது பாதையிலே மடக்கி கொள்ளையடிச்சாங்களாம் எவ்வளவு பணம் 30,000 ரூபாய் எனக்கு தெரியாமலேயே நடந்து விட்டது இப்ப என்னமா செய்ய போறீங்க என்ன செய்வீங்க இப்ப திடீர்னு சம்மன் அனுப்பியிருக்காரு ஆமா அப்ப என்னமா அப்படிதான் இருந்தாரு இப்பதான் எனக்கு சனி பார்வப்பட்டிருக்க சரி பணம் இப்ப இல்லேன்னு சொன்னா என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க மாமியார் வீடு அழைச்சிக்கிட்டு போய் அழகா விருந்து வைப்பாங்க ரொம்ப நல்லதா போச்சுங்களே ஐயா ஏன் உப்ப தின்னு என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குற நீ ஐயோ நான் அதுக்கு சொல்லுங்க ஏஜமா பாருங்க வயத்தறிச்சல கிடப்பாங்க சரிங்க உனக்கு சமய சந்தர்ப்பமே தெரியறது இல்ல அப்பா பணத்துக்கு என்ன செய்யறதா இருக்கீங்க என்னையே கேக்குறியாடா மகனே நான் என்ன பணம் காய்க்கிற மரம் வச்சிருக்கிறேன்னா இல்ல இரும்ப தங்க மாக்கற ரசம் வச்சிருக்கிறேன்னா உங்க அப்பா மானத்தை காப்பாத்தா உன் பொண்டாட்டியில பணம் வாங்கிட்டு வா மாணிக்கம் போறேம்மா மாப்பிள்ளையா மாப்பிள்ளை வாங்க 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 உங்களுக்கு 100 ஆயிடுச்சு இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன் இவ்வளவு நாள் சார்தான் வந்தது வராதமா புருஷனோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா இப்ப உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்ல ராத்திரில தவறாம பால் சாப்பிடுறீங்களா சாப்பிடுறேன் எத்தனை கேள்வியம்மா பாக்கி வச்சிருக்க போங்கப்பா நான் ஏமா போறேன் நீதான் போக போற உன் புருஷனோட மாப்பிள்ளை இவ குறும்புத்தனத்தை நீங்க தான் போய் கண்டிக்கணும் சரி கண்டிக்கிறேன் இத்தனை நாள் இந்த பக்கமே வராம இருந்ததுக்கு நான்ல கண்டிக்கணும் என்னமா பேசிக்கிட்டு நிக்கிறே போய் சாப்பாட்டுக்கு வேண்டியதை ஏற்பாடு பண்ணம்மா என்ன மாப்பிள்ள பிரயாண வசதி ஜாஸ்தியா இருக்கா ஆமா உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் அதுக்கு என்ன கேட்கணுமா மாப்பிள்ள நீங்க தாராளமா அள்ளி அழைச்சிக்கிட்டு போகலாம் இல்ல அத பத்தி இல்ல எதுவா இருந்தா நான் சாப்பிட்டுட்டு பேசினா போச்சு ஒரு அவசரமான விஷயம் அவசரமா என்ன விஷயம் வந்து சொல்லுங்க மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வந்தேன் செல்லம் சீக்கிரமா சமையல் ஆகட்டும் உங்களுக்கு அது ஒன்றும் அவ்வளவு பெரிய தொகை இல்லைங்களே மாப்பிள்ள என்கிட்ட பணம் இல்லை என்னால காலனா தர முடியாது இப்படி நிர்தாட்சண்யமா பதில் சொல்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இதுல நிர்தாட்சண்யம் என்ன இருக்கு நிலைமையை தான் சொன்னேன் மாப்பிள்ள எங்கிட்ட இருக்கிறவன மொத்தமும் உங்க ரெண்டு பேருடையது தான் ஆனா பணம் எங்கிட்ட இருக்கிற வரையில தான் இருக்கும் ஒப்பாகிட்ட கொடுத்தா என்ன இருக்கும் எல்லாம் அழிஞ்சுதான் போகும் உன் சொத்தை நீயவா இழக்க பாக்குற எனக்கு சொத்து வேண்டாம் இந்த ஆபத்துல இருந்து தகப்பனார் தப்ப வேண்டியதுதான் எனக்கு முக்கியம் என் குடும்ப மானத்தை காப்பாற்ற வேண்டியதுதான் என் கடமை உன் குடும்பத்தை காப்பாத்த நாங்க தரித்திரன்கள் ஆகணுமா அதனால என் மகளுக்கு என்ன பலன் உங்களால் பணம் கொடுக்க முடியுமா முடியாதா என்னால கொடுக்க முடியாது வீணா மிரட்ட வேண்டாம்
உங்க பெண்ணையும் பணத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டு ஆனந்தமா இருங்க. நான் உங்க மாப்பிளையும் இல்ல, இனிமே இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா என் பேரு மாணிக்கமும் இல்ல. அப்பா, அத்தா, அத்தா போகாதீங்க. அப்பா பணம் கொடுக்கவில்லை என்றா அதற்காக நீங்கள் என்னை வெறுக்கலாமா? அல்லி வழிவிடு, என்னை அவமானப்படுத்திய உங்கள் வம்சத்தின் தொடர்பே எனக்கு வேண்டாம். நான் என்ன குற்றம் செய்தேன்? அகங்காரம் கொண்ட ஒருவருக்கு மகளாக பிறந்த குற்றம் தான். அதற்காக என்னை நிராகரிக்க என்ன நியாயம் இருக்கிறது? அத்தா தயவு செய்து இன்றைய பொழுது இங்கே தங்குங்கள். எப்படியாவது அப்பாவிடம் சொல்லி நான் பணத்தை வாங்கி தருகிறேன். இனிமேலா இந்த வீட்டில் தங்குவதா? அவ்வளவு மானமற்றவன் அல்ல நான். அத்தா, அத்தா உங்களுக்கு வேண்டிய பணத்தை என்ன பாடுபட்டும் வாங்கி தந்து விடுகிறேன். ஆனா பணம் இல்லாவிட்டா கட்டிய மனைவியை மட்டும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள். இந்த ஒப்பாரிய உங்க அப்பன் கிட்ட போய் வை. புருஷன் வீட்டு கடன் இப்ப சக்கரை இல்லை, புருஷன் மேல் மட்டும் அக்கறை வந்து விட்டதா? போதும், எட்டி உதைத்தா தள்ளுகிறீர்கள். அப்பா உள்ளன்போடு உங்களுக்கு உபகாரம் செய்ய ஆசைப்பட்டு காலை பிடித்து கெஞ்சினேன், ஆனால் எட்டி உதைத்து விட்டீர்கள். போங்கள். நான் அல்லி என்பது உண்மையானா பதிலுக்கு உங்களை என் காலை பிடிக்கும்படி செய்கிறேனா இல்லையா என்று பாருங்கள். பார்க்கலாம், பார்க்கலாம். சொல்லும், என் கணவரை எதிர்த்து பேசிவிட்டேன், இனி அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அழாதேம்மா, ஆண்களின் அக்கிரமம் அதிகமாகுது, பெண்கள் பொறுமை மீறுவது இயற்கைதான். யார் நீங்கள்? நானும் உன்னை போல் ஒரு பெண் தான். பெண்ணா? என்னை நீ பார்த்ததில்லையா? இல்லை, பார்த்ததே இல்லை. கேட்டதும் இல்லையா? இல்லை. நான் தான் ராணி ரங்கம்மாள். ராணி ரங்கம்மாள்! அக்கா! அக்கா, நீங்களா ராணி ரங்கம்மா? நீங்க கொள்ளக்காரியாக்கா? விவரத்தையும் உனக்கு பிறகு கூறுகிறேன். முதலில் என்னுடன் புறப்பட்டு வா. எங்கே அக்கா? எதற்காக? அல்லி, அவர் உன் தந்தையிடம் பணம் கேட்டது முதல் நீ செய்த சபதம் வரையிலும் எனக்கு தெரியும். அக்கா தவறாக பேசி என் வாழ்வுக்கு நானே தீமையை தேடிக்கொண்டேன். நீ என்னுடன் புறப்பட்டு வந்தால் உன்னை அவர் ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய முடியும். முடியுமா? ஆமா, ராணி ரங்கம்மா மனம் வைத்தார் எதுவும் நடக்கும். தைரியமாக என்னுடன் வா. உங்களோடு வருவதற்கு என்னக்கா? புறப்படுங்கள். அப்பா தேடுதா? புருஷன் வீட்டுக்கு போயிருப்பதாக எண்ணிக்கொள்ளட்டும். சரிவா. நீங்கள் கொள்ளடிப்பதற்கு என்னிடம் சல்லி காசு கூட கிடையாது. தெரியும், வாங்க. எங்கே வர வேண்டும்? எங்க ராணி ரங்கமாகட்ட. ஓ, அந்த கொள்ளைக்காரியா? வெறும் பாலும் பழமும் மட்டும்தானா? ஏங்கா இப்படி ஏழை விட்டு பெண்ணு மாதிரி இருக்க? மகேஸ்வரி ஏழைதானே? இங்க இருக்கும் அத்தனை சொத்தும் சுகமும் உன்னுடையதானே அக்கா? அவை அனைத்தும் ராணி ரங்கம்மாளுடையது. நீதானக்கா ராணி ரங்கம்மா? அது கொள்ளை கூட்டத்துக்கு தலைமை பதவி தாங்கும் நேரங்களில் மட்டும்தான். மற்ற நேரங்களில் நான் மகேஸ்வரி. அது எப்படி அக்கா ஒருத்தரே ரெண்டு மாதிரியா இருக்க முடியும்? ஏன் முடியாது? ஒரு பெண் கணவனுக்கு மனைவி, தாய்க்கு சேய், சேய்க்கு தாய், இப்படி பல நிலைகளில் இருப்பதில்லையா? அம்மா! ஜெகதே! ராணி, நீங்க சொன்ன ஆள கொண்டு வந்துட்டேன். வந்து விட்டாரா? அம்மா, நீங்க கைது செய்துக்கிட்டு வர சொன்னவங்களை கொண்டு வந்திருக்காங்களா? ஆட்கள் எவருக்கேனும் உயிர் சேதம் உண்டா? கிடையாது. ஏதேனும் பொருள்? அந்த படகுல பள்ளிக்காசம் கூட கிடையாதுமா? சரி. ஆமா, தாய்நாட்டு தவப்புதல்வர் விஜயம் செய்திருக்கீங்க. உங்களுக்கு வசந்த மண்டபத்துல வரவேற்பு கொடுத்து விழா நடத்தி விருந்து வைக்க போறாங்க. எனக்கு இப்ப அவகாசம் இல்ல, சாவகாசமா இன்னொரு தடவை வர்றேன். இந்தயா, ராணியோட உத்தரவு இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தெரியுமா? உங்கள் ராணி இப்ப வருவாங்க, கொஞ்சம் பொறுங்க. ஓஹோ, ஹி
இதுல ராணி இது ஏன் இந்த திரை எங்க ராணியை நீங்க பாக்கணும்னா இந்த திரைக்கு இந்த பக்கம் நின்றுதான் பாக்கணும் உங்கள் ராணியை ஏன் திரைமறைவில் வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவன் ஏன் திறமறைவில் வச்சிருக்காங்க அதுவா பக்தன் பக்குவ நிலையில் இருக்கும் போதுதான் அவன் அவரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி தான் நீங்களும் எங்க ராணியை தரிசிக்கணும் நீங்க என்ன அந்த பக்குவ நிலை அடையல உங்களுக்கு அந்த யோகியதையும் கிடையாது அதனாலதான் திரை போட்டிருக்கு தெரிஞ்சுதா உம்முடைய பெயர் வைரம் வைரமா பொய் நான் நம்ப மாட்டேன் முத்து என்றால் நம்புவீர்களா இல்லை அதுவும் பொய் அப்படியானால் எனக்கு நீங்களே ஒரு பேர் வைங்க சரிதான் ஐயா என் பேரு மாணிக்கம் அப்படி வா வடிக்கு யோ நீர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் உங்க விஷயம் பூரா ராணிக்கு தெரியும் அதனால கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லாமா என்னிடம் ஏன் பொய் சொல்ல வேண்டும் திருடி பிழைப்பவரிடம் உண்மை பேச வேண்டிய அவசியம் இல்லை நீர் இங்கு எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறீர் என்று தெரியுமா இதே கேள்வியை உங்களிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் உமக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா ஏதாவது பொண்ணு கண்ணு பார்த்து வச்சிருக்கீங்களா அதுக்கு வேற ஆளை பாரு நீர் கல்யாணம் ஆனவரா ஆறாதவரா என்னை பற்றி எல்லாம் தெரிந்திருக்கும் உங்கள் ராணிக்கு கட்டாயம் இதுவும் தெரிந்திருக்க வேண்டுமே அட உம திருவாயால தான் சொல்லுமே ஐயா நான் பிரம்மச்சாரி பொய் உமக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் உண்டா இல்லையா உண்டு ஆனால் என் நிர்வாகத்தில் இப்போது ஒருவர் கூட இல்லை நான் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படின்னா ரெண்டு குண்டாட்டி உங்களை அடிச்சு விரட்டாங்களோ நல்லா இருக்கியா கொள்ளக்காரங்க காசு பணம் இருந்தா கொள்ளை அடிப்பாங்க இல்லைன்னா ஏண்டா கொண்டாடலன்னு நாலு அடி கொடுத்து விரட்டிடுவாங்க நீங்க என்னடா சித்ரா புத்திர மாதிரி குடும்ப பூர்வீகம் எல்லாம் கேக்குறீங்களே உங்கள் முதல் மனைவி எப்படி இருப்பாள் அவள் அழகுள்ளவள் அறிவுள்ளவள் அன்பே உருவான என் இன்ப களஞ்சியம் ஆனால் என் வாழ்வில் மின்னல் போல தோன்றி பொன்னொழியை பரப்பிவிட்டு மறைந்து விட்டாள் அவள் இப்பொழுது எங்கே இருக்கிறாள் என் இதயத்தில் காதல் ஜோதியாக அமர உலகத்தில் அன்பு தெய்வமாக அவள் இருக்கிறாள் இனிமேல் இந்த நாடகத்தை என்னால் நடத்த முடியாது நீங்களே நடத்துங்கள் சரிம்மா அம்மா உம ரெண்டாவது கொண்டாட்டி எங்க ஒண்ணு நீ கேளு இல்ல ராணி கேட்கட்டும் ரெண்டு பேருக்கும் பதில் சொல்ல நம்மால முடியாது நீர் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னது உங்கள் ராணிக்கு திடீரென்று குரல் மாறிவிட்டது ஜலதோஷம் இந்தயா இங்க கேள்விக்கு தான் பதில் சொல்லணும் நீ கேள்வி கேட்க கூடாது தெரியுமா ரொம்ப சரி என்னை விட்டு விட்டால் போதும் நான் ஊர் போய் சேர்கிறேன் சரி 1000 ரூபாய் கொடுத்து விட்டு போகலாம் சரிதான் என்கிட்ட 1000 காசு கூட கிடையாது அப்படியானால் உமக்காக யாராவது பணம் கட்டும் வரை நீர் இங்கேயே கைதியாக இருக்க வேண்டும் எனக்காக யார் பணம் கட்ட போகிறார்கள் நான் கட்டுகிறேன் ராணி அவரை என்னிடத்தில் விட்டுவிடுங்கள் இது யாரியா புதுசா ஒண்ணு அவரை விலைக்கு வாங்குவதனால் உனக்கு என்னமா பிரயோஜனம் எனக்கு வேலை செய்ய ஆள் தேவை ராணி தயவு செய்து என்னை ஒரு பெண்ணுக்கு விட்டுவிடாதீர்கள் உங்கள் கைதியாகவே இருந்து விடுகிறேன் யோ அந்த அம்மாவும் பொண்ணுதாயா எங்களுக்கு பணம் தான் தேவை எங்கேமா பணம் இதோ இன்று முதல் அவர் உன் சொத்து அவரை நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் ஜெகதேவ் அவரை இந்த பெண்மணியிடம் ஒப்படைத்து விடு என்ன ஒரு பேய் கிட்ட ஒப்படைச்சாலும் பரவாயில்லையே போயும் போயும் ஒரு பெண்ணு கிட்ட ஒப்படைக்கிறீங்களே நீ முதல்ல உள்ள போக மாட்ட ஆமா உள்ள இருக்கிறவங்களும் மனுஷங்க தானே அது நீ நடந்துக்கிறதுல இருக்கு போயா வணக்கம் நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் பணிவிடை செய்ய வேண்டும் சரி உம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன் தெரியுமா நன்றாக தெரியும் என்னை எஜமானி என்று கூப்பிட வேண்டும் வேறு வழி கூப்பிடுகிறேன் எஜமானியம்மா உமக்கு சமைக்க தெரியுமா ஓ தெரியும் என் சமையலை நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டால் போதும் அப்புறம் இன்னும் தண்ணீர் சுமக்க தாலாட்டு பாட உடவை துவைக்க உடவையா எஜமானியம்மா சொன்னதை செய்ய வேண்டும் சரி ஆனால் புடவையை கட்டிக்க சொல்லாமல் இருந்தால் போதும்
நீர் என்னிடத்தில் அடக்க ஒடுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். அதில் துளியும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அப்பப்பா ஒரே வெப்பமாக இருக்கிறதே. சரி, அந்த விசிறியை எடுத்து சற்று விசிறும். உமக்கு கால் பிடிக்க தெரியுமா? கால் பிடிக்கவா? கொஞ்சம் பிடித்து விடும். உங்களை போன்ற அழகியின் கால்களை பிடிக்க நான் பூர்வ ஜென்மத்தில் எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். என் சபதம் நிறைவேறிவிட்டது. அல்லி, அல்லி, நீயா? அந்நிய பெண்ணின் காலை பிடிக்க ஆவலோடு வந்தீர்கள், சொந்த மனைவியின் கால் என்றதும் கோபம் கொள்ளுகிறீர்கள். போகட்டும் அத்தா, என்னை மன்னித்து விடுங்கள். அல்லி, நீ இங்க எப்படி வந்தாய்? உன்னையும் பிடித்து கைது செய்தா கொண்டு வந்தார்கள்? இல்லை, நானே இஷ்டப்பட்டு ராணியோடு வந்தேன். என்ன, ஒரு கொள்ளைக்காரியை நம்பி நீ இப்படி வரலாமா? அவள் என் சகோதரி போன்றவள், என்னிடத்தில் ஆசையும் பாசமும் கொண்டவள். நீங்கள் போனது அவள் எங்கள் வீட்டிற்கு வந்தாள், என்னை உங்களோடு சேர்த்து வைப்பதாக சொன்னாள். உங்களை அடையவே நான் இந்த வழியை பின்பற்றினேன். ஆனால் அதை தவிர வேறு வழி இல்லையே உங்களை சந்திப்பதற்கு. நீங்கள் ஏன் என்னை சந்திக்க வேண்டும்? அந்த கேள்வியை என் மனசாட்சி எப்போதே கேட்டுவிட்டது. என்னால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் அதை செய்யாமலும் இருக்க முடியவில்லை. நான் சீக்கிரம் ஊர் போய் சேர வேண்டும். என் தகப்பனார் எனக்காக காத்திருப்பார். நான் வருகிறேன். இதற்குள்ளாகவா? நான் என்ன உங்கள் சொந்தக்காரனா இங்கேயே தங்குவதற்கு? அம்மா, என் மரியாதை கடையாளமாக நான் தரும் இந்த பரிசை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ₹30,000 பெறும். இவ்வளவு பொண்ணும் எனக்கு ஏன்? என் காணிக்கை. காணிக்கையா? இதை தவிர உங்களுக்கு செலுத்த என்னிடம் வேற எதுவும் இல்லை. இது எனக்கு தேவையில்லை. ஆனால் உங்கள் தகப்பனாரின் கடனை தீர்க்க இது தேவைப்படும். சரி, என் தகப்பனாருக்காக இதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதை நான் கடனாகத்தான் எடுத்துப் போகிறேன். எப்போது திருப்பி தர வேண்டும்? உங்கள் ஆட்கள் யாருமே என் அருகில் வரக்கூடாது, வரவும் முடியாது. நானே நேரில் வருகிறேன். இடத்தை கூறுங்கள். நீங்கள் திருப்பி கொடுக்கும் நாளை உறுதியாக சொன்னால் நான் இருக்கும் இடத்தை தீர்மானமாக கூறுகிறேன். சித்திரை மாதத்தில் நான் பணம் சேகரித்து விடுவேன். அப்படியானால் சித்திரை மாதம் சுக்லபக்ஷ சப்தம் என்று மாலையில் இதே இடத்தில் சந்திப்போம். அன்று சந்திர அஸ்தமனம் வரையில் உங்களுக்காக காத்திருப்பேன். அதற்கு பிறகு வந்தால் என்னை பார்க்க முடியாது. ராணி, நீங்கள் செய்த இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? கைமாறா? நல்ல உள்ளம் படைத்து நீங்கள் ஏன் கொள்ளைக்காரியாக வாழ வேண்டும்? அது என் தலைவிதி. நீங்கள் ஏன் இந்த அற்ப தொழிலை விட்டுவிட்டு யாரையாவது கல்யாணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தக்கூடாது? யோ, என்ன அப்படியே சிலையாயிட்டீங்க? அக்கா, நீ எதற்காக இப்படி குமரி அழ வேண்டும்? இந்த வாழ்க்கை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு எங்களோடு வந்துவிடக்கா. வேண்டாம் அல்லி, மறுபடியும் மந்திரத்தை எனக்கு ஏற்படுத்த வேண்டாம். என் வாழ்க்கையின் லட்சத்தை மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ முயல்கிறேன். அப்படி மாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் என்னக்கா? அவர் எப்போதும் உன் நினைவாகவே மனப்பூர்வமாக விரும்புகிறேன். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக எங்களை பிரிந்து வாழ வேண்டும்? அக்கா, இப்பொழுதே எங்களோடு புறப்படு. அல்லி, நீ என் மீது வைத்திருக்கும் அன்பையும் பாரு. நான் ஒரு கொள்ளைக்கார என்று பெயர் எடுத்து விட்டேனே, தயவு செய்து என்னை வராக திறந்திருக்கும். என்னை மறந்து விடாது, நான் வருகிறேன்.
காணிக்கையாக அவரிடம் கொடுத்து விடுகிறாயா? சரியக்கா, நேரமாகிறது. அவர் உனக்காக காத்திருப்போம். புறப்படல்லி, வருகிறேன் அக்கா. கொஞ்சம் இருங்க, நான் போய் வண்டி கொண்டு வரேன். ஆபத்தில் சிக்கி அவதிப்படுவோருக்கு உதவி செய்வதுதான் அவளுடைய லட்சியம். இவ்வளவு நல்ல உள்ளம் படைத்திருந்த ராணி இப்படி கொள்ளைக்காரியாக வாழ காரணம்? ராணி இந்த மோதிரத்தை தன் காணிக்காக உங்களிடம் கொடுக்க சொன்னாள். அல்லி, இது என்ன? இது நான் மகேஸ்வரிக்கு கொடுத்த மோதிரம். என்ன, நீங்கள் கொடுத்த மோதிரமா? அல்லி, இந்த ராணியா? யார் சொல், சொல் அல்லி. அவள் உங்கள் இதய ராணிதான். என் இதய ராணியா? யாரை எண்ணி நீங்கள் இரவும் பகலும் ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ அந்த மகேஸ்வரி தான். மகேஸ்வரி? என் மலக்கோவிலில் குடிகொண்டிருந்த மகேஸ்வரி கொள்ளைக்காரி. வசந்த மலராக இருக்க வேண்டியவள் வஞ்சகத்தின் விளிம்பையே தொட்டு விட்டாள். சுயநலத்திற்காக சூழ்ச்சிகள் பல புரியும் சாகசக்காரி. காமாச்சி, இந்த பய அவங்க மாமனார் வீட்டுக்கு போனா ஆளையே காணுமே. என்ன மூணு வேலையும் ஜோறு போடுறாங்களா என்னங்க இது? மாப்பிள்ளைய விளக்கிற மாதிரிச்சிருவாங்களா? அடடே அடடே, வாடா கண்ணு வா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆஹா, இழைச்சு போயிட்டேன். டேய், கொண்டு போய் வைடா. ஏ கணக்கா, என்னங்க? அதெல்லாம் கணக்கா வேண்டி போய் சரிங்க. ஏம்மா, அப்பா சமைக்கியம்மா? அப்பா, மாமா பணம் கொடுக்க மறுத்துட்டாரு. அடைச்சா, கடன் கொடுத்து உதவாத மனுஷன் ஒரு மனுஷனா? அப்ப அந்த பொட்டியில என்னடா? பத்தரை பார்த்து பசும்பொன் சங்கம். அண்ணக்காவடிப்பா, இதெல்லாம் ஏதா அந்த காசு? எங்க சுருந்தடே, உண்மையை சொல்றா கண்ணு. இவ்வளவு பணம் ஏதுதா உனக்கு? ராணி ரங்கம்மா கொடுத்தாப்பா. கொள்ளக்காரியா இவ்வளவு பணத்தையும் கொடுத்தா? என்னால நம்ப முடியலையே. அல்லி, நீயாவது உண்மையை சொல்லம்மா. அல்லி வாமா. ஒரு கொள்ளக்காரி இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறான்னா நம்ப முடியலையே. அடாடாடா, ஏனாமா கொடுத்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அப்பா சொன்னபடி அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும். ஆமா, இல்ல கொடுத்தவங்க நேர்லயே வந்துருவாங்க விசாரிக்க. ஆஹா, எப்படா கொடுக்கணும்? இதுக்கு ஏதாவது தவணை கவனம் உண்டா? சித்திரை மாசம் சுக்லபக்ஷம் சப்தமி அன்னைக்கு முள்ளக்காட்டு ஓரத்துல ஆத்தங்கரையில ராணி வந்து படகுல காத்துக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு நான் தனியா வந்து பணத்தை திருப்பி கொடுத்துடணும்னு ராணி கட்டளை. பணத்தை சொன்ன தவணைக்கு மேல ஒரு நிமிஷம் கூட வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, வீசி எரிஞ்சிடணும். சரி, நீ போய் உன் வேலையை பாரு, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ராணி ரங்கம்மாளின் இருப்பிடத்தை தெரியப்படுத்தும் வரை இந்த கிராமத்தில் இருந்து தண்டவரியாக 10,000 ரூபாய் வசூலிக்கப்படும். தவறினால் இதுபோல சாமான்கள் ஜப்தி செய்யப்படும். கொண்டு வா. நீ, நான் சொல்லுறது இங்க என்ன வேலை? உன்ன மாதிரி கொள்ளக்கார பசங்களை தடுக்கிற வேலை. ஹலோ, ஏய், என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்லைங்க, வந்து ஒரு பொம்பளை பிடிக்க துறை இவ்வளவு சிப்பாயங்களை கூட்டு வந்திருக்கீங்களே, அத நினைச்சு. எங்க பணம்? பணமா இல்லீங்களா? வேணா வீட்டை தப்பிச்சு இருக்காங்க ஐயா சிப்பாயங்களே, வாங்க. ஏ, இது என்ன வரி? சும்மா இருமே, உள்ள கூட்டத்தை பிடிச்சு கொடுத்தாத்தான் இந்த வரி ரத்து செய்யப்படும், இல்ல மேல மேல உயர்த்தப்படும். ராணி ரங்கம்மா ஏழைங்களோட தெய்வம், அவன் இருக்கிற வரைக்கும் இந்த வரியை நீ வசூல் பண்ணவே முடியாது. ராணி ரங்கம்மாளுக்கு, ராணி ரங்கம்மா ஹேண்ட்ஸ் அப். இல்லப்படியே
கல்யாணம் பண்ண. எங்கள் அடிமைதான ஐயா கட்டும் அன்பு ராணி, எங்கள் அடிமைதான ஐயா கட்டும் அன்பு ராணி. யார பொய் கூறும் வீணர்களின் மத்தியிலே நையாத பொய்யாக நீ ராணி பொய்யார கண்ணிமணி. மெய்யார பொய் கூறும் வீணர்களின் மத்தியிலே நையாத பொய்யாக நீ ராணி பொய்யார கண்ணிமணி. மங்கையரின் கிளை மயில் போலே கட்டபாபுக்கார கும்பலுக்கு புயல் போலே. மங்கையரின் பக்கத்திலே மயில் போலே கட்டபாபுக்கார கும்பலுக்கு புயல் போலே. தங்கமல செவிதழி முகத்தாலே வென்று மங்காத அன்புதனை வளர்ப்பாளே. தங்கமல செவிதழி முகத்தாலே வென்று மங்காத அன்புதனை வளர்ப்பாளே. வாழெடுத்து வீசுவா ஏழை மக்கள் பக்கம் பேசுவா. வாழெடுத்து வீசுவா மானங்காக்க ஏழை மக்கள் பக்கம் பேசுவா. கல்வியவள் கண்டால பொல்லாதனை கண்டா தேறி வரும் வேண்டையா வீராங்கனை. கல்வியவள் கண்டால பொல்லாதனை கண்டா தேறி வரும் வேண்டையா வீராங்கனை. எல்லாரும் புறப்படுங்க. கம் ஆன் ஹரி அப். பிரிந்து வாழும் பெண்களின் இதயம் எப்படி துடிக்கும் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் முத்தழகி. கணவரின் அன்பை தவிர ஒரு பெண்ணுக்கு இன்பம் தரக்கூடியது வேறு எதுவும் கிடையாது. அம்மா, கணவனிடத்தில் நீங்கள் கொண்டிருக்கும் பக்தியை பரிபூரணமாக இன்றுதானம்மா நானும் தெரிந்து கொண்டேன். சிப்பாய்களோடு வருகிறார்கள் அம்மா. ஏதோ அபாயம் ஏற்பட போகிறது. அவர்களும் நம்மை நோக்கித்தான் அம்மா வருகிறார்கள். ஒரு சாதாரண பெண்ணை பிடிப்பதற்கு இவ்வளவு பெரிய பட்டாளமா? பைத்தியக்காரர். என்ன இது போல நடக்கும் என்று உங்களுக்கு முன்பே தெரியுமா? தெரியும். எனக்கு மட்டும் தெரிந்திருந்தால் இம்மாதிரி நடக்க விட்டிருக்க மாட்டேன். அம்மா, மாறுங்க, கரை பக்கம் சென்று தப்பித்து விடலாம்.
முத்தழகி, என் பிராணனை பற்றி கவலை இருந்தால் எதற்காக இந்த ஆபத்து தெரிந்தும் இங்கே வருகிறேன்? என் கணவரை சந்திக்க வேண்டும், அவருடைய தரிசனம் பெற வேண்டும். இதுதான் தற்போது என் எண்ணம், ஆசை, லட்சியம் எல்லாம். நான் சொல்வதை கேள். என் கணவர் இங்கே வந்து திரும்பி போகும்போது அவருடைய படகில் ஏறி நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். நான் தனியாகவே பிடிப்பட்டு தனியாகவே அழிந்து போகிறேன். என் பிராணன் இருக்கிற வரை உங்களை விட்டு போக மாட்டேன். சாக வேண்டுமானால் இருவரும் சேர்ந்தே சாவும். அம்மா, ஒரு சின்ன படகு நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆமா, அவர்தான், அவரேதான், அவர் வருகிறார். நினைத்த மாத்திரத்தில் 1000 பேரை அடிபணி வைக்கும் அதிகாரம் உன்னிடம் இருக்கும் போது நீ எதற்காக என் காலையில் விழ வேண்டும்? நான் இன்று பணம் கொண்டு வர முடியவில்லை, இன்னும் ஒரு மாதத்தில் கொடுத்து விடுகிறேன். எழுந்து ராணி. நான் ராணி அல்ல, உங்கள் அடிமை மகேஸ்வரி. என் மகேஸ்வரி செத்துவிட்டா? மலரை போன்ற மிருதுவான மனதையுடைய அந்த மாதரசி வேதனை தீயிலே வெந்து கருகிவிட்டாள். நீ கொள்ளைக்காரி, 1000 சொத்தை அபகரித்து வாடும் அற்பர்களின் தலைவி நீ. ஐயோ, இப்படி பேசி சித்திரவதை செய்வதை விட என்னை கொன்றுவிடுங்கள் சுவாமி. மரணத்திலாவது மனசாந்தி காண்கிறேன். மனக்கோவிலில் உங்கள் உருவத்தை வைத்து வணங்கியதற்கு அந்த பாக்கியமாவது கிடைக்கட்டும். உங்கள் நினைவால் உருகி தவிக்கும் இந்த அவலையை பாருங்கள். என் முகம் கொடுமையை பிரதிபலிக்கிறதா சொல்லுங்கள் சுவாமி. 3 வருடங்களாக நான் சிந்திய கண்ணீருக்கு நீங்கள் தரும் பரிசாயுது வாழ்விலே சுவை காணாது அணுவணுவாக செத்துக் கொண்டிருந்த எனக்கு நீங்கள் காட்டும் ஆதரவு இதுதானா? மகேஸ்வரி, உண்மையாக சொல்கிறேன், இந்த 3 வருடங்களாக உன்னை பற்றித்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். என் மனதில் வேறு ஒருவருக்கும் இடம் தள்ளி அங்கு அழியாத சித்திரமாக தரு நீதான். நீ இறந்து விட்டாய் என்று கேள்விப்பட்டதும் நானும் இறந்துவிட வேண்டும் என்று நினைத்தேன். உன்னை மறுபடியும் உயிருடன் காண்பேன் என்று நான் கனவில் கூட எண்ணியதில்லை. ஆனால் காணாமல் போன என் செல்வத்தை கண்டு நீ எனக்கு சொர்க்கத்தை விட மேலாக இருக்க வேண்டியவள், உலக இன்பங்களின் உறைவிடமாக விளங்க வேண்டியவள், கேவலம் கொள்ளைக்காரியாக இருக்க வேண்டும். இதற்கு மகேஸ்வரி சரியான பதில் சொல்ல முடியும். தன் பர்த்தாவின் பாத சேவைக்கு பறந்தோடி வந்த போது அந்த பத்தினியை மாணிக்கத்தின் தகப்பனார் என்ன சொன்னார்? திருடட்டுமே என்று திமிராக சொன்னார், கொள்ளையடிக்கட்டுமே என்று கூசாமல் கூறினார். அதை நினைவுபடுத்தி அந்த பேதை இடித்து காட்டி பதில் சொல்லி இருக்க முடியும். ஆனால் சுவாமி, நான் கொள்ளைக்காரி அல்ல, என்னை நம்புங்கள். நான் எத்தனையோ தெய்வங்களை பூஜை செய்ய முயற்சி செய்தேன். அத்தனை தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமாக நீங்கள் தான் என் நெஞ்சத்தின் ஆலயத்தில் சாஸ்வதமாக நிறைந்திருந்து என்னை காத்து வருகிறீர்கள். உலகத்தில் என்னை எல்லோரும் கொள்ளைக்காரி என்று சொல்கிறார்கள். அவர்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றும் எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் உங்களிடம் விவரமாக சொல்வதற்கு இன்று நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். இன்று நான் சொல்லவில்லை என்றால் இன்று சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது, நீங்களும் கேட்க முடியாது. கேளுங்கள். உங்களால் நிராகரிக்கப்பட்டதால் என் தாய் மனநோயால் இருந்தாள். அனாதையாக்கப்பட்ட என்னை இன்னல்கள் சூழ்ந்தன. கொள்கையில் நேர்மையுள்ள கூட்டத்தாரால் ராணியாக்கப்பட்டேன். இப்போது சொல்லுங்கள் சுவாமி, நான் கொள்ளைக்காரியா, உங்கள் மகேஸ்வரி மாசுள்ளவளா என்று? மகேஸ்வரி, நீ மாசுபடா ரத்தினம், மங்காத ஒளிச்சுடர். உன்னை பற்றி தவறாக எண்ணிவிட்டு என்னை மன்னித்துவிடு மகேஸ்வரி. சுவாமி, என் மனம் குளிர்ந்தது. இந்த நாள் என் வாழ்வின் பொன்னாளாகிவிட்டது. ஆனால் ஆனால் இதுதான் நம் கடைசி சந்திப்பு. எனக்கு உங்கள் பாத தூளியை அனுகிரகம் செய்துவிட்டு மறு ஜென்மத்திலும் உங்கள் மனைவியாக வாழ வேண்டும் என்று என்னை ஆசீர்வதித்து விட்டு போய்விடுங்கள். உன்னை பிரிந்து போவதா? ஏன் கேட்டீர்களா? என்னை கைது செய்ய சிப்பாய்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆபத்தில் நீங்களும் சிக்கிக்கொள்ள வேண்டாம், சீக்கிரம் போய்விடுங்கள்.
என்னை மறந்து விடாதீர்கள். அல்லையும் நினைவிருக்கட்டும். மகேஸ்வரி, இந்த ஆபத்தை தெரிந்திருந்தும் நீ ஏன் தனியாக வந்தாய்? உங்களை மற்றொரு முறை பார்க்க வேண்டும் என்ற ஆவலினால் தான். உன்னை சிப்பாய்களிடம் ஒப்படைத்துவிட போகிறாயா? ஆமா, உங்களை பார்த்து என் மனதில் இருப்பதை சொல்லிவிட்டேன். உங்கள் அன்பையும் புரிந்து கொண்டேன். மகேஸ்வரி, நீ தப்பி வந்து என் வீட்டில் இன்ப விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். உண்மையாகவா? சத்தியமாக. இன்று நீ தப்பி பிழைத்தால் என் வீட்டுக்காரியாக உன்னை பெருமையோடு கூட்டிச் செல்வேன். மாமா, அவரை நான் திருப்தி செய்து விடுவேன். இந்த செய்தி நான் நேற்றே கேட்டிருந்தால். நேற்றே கேட்டிருந்தால் இன்று என்னை யாரால் பிடிக்க முடியும்? இப்போதும் ஒரு வழியும் இல்லை. ஏன் இல்லை? என் படியிலேயே தப்பித்து போகலாமே. மன்னிக்க வேண்டும். உங்களிடம் உங்கள் தகப்பனார் தண்டனை அனுபவிப்பார். என் தகப்பனாரா? என்னை காட்டி கொடுத்து பரிசு தொகை அடைய வேண்டும் என்று மாமாதான் சிப்பாய்களை அழைத்து வந்திருக்கிறார். என் தந்தையா, தந்தையா! மகேஸ்வரி, என் குடும்பத்தால் உனக்கு எத்தனை இடைஞ்சல்கள்! புரிந்து கொண்டேன் மகேஸ்வரி, புரிந்து கொண்டேன். என் தவறுதான் இவ்வளவிற்கும் காரணம். உன் இருப்பிடத்தை நான் தான் அவரிடம் சொன்னேன். உன் வாழ்வை செய்தது போதாதென்று உன் உயிருக்கும் யமனாக வாய்த்து விட்டாரே என் தந்தை. அவரை குறை சொல்லாதீர்கள். என் வாழ்வு இவ்வளவுதான். நேரமாக போய்விடுங்கள். முடியாது ராணி, மாயத்தேவர் உத்தரவு. அவருக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சு. உங்களை இந்த சிப்பாயிங்கிட்ட இருந்து தப்பி வைக்கிறதுக்காக 1000 ஆட்களோடு கடைக்கு வந்திருக்காரு. என்ன செய்ய போகிறாரா? என்ன ராணி இப்படி சொல்றீங்க? உங்களை காப்பாற்றுறது எங்க கடமை இல்லை? நாளை எத்தனை உயிர்கள் பலியாகுவது, இதை அவர் சிந்தித்தாரா? எங்களுக்கு உயிர் பெருசுல ராணி, நீங்க தான் முக்கியம். ஜெகதேவ், அர்த்தமின்றி பேசாதே. எனக்காக இத்தனை பேர் ஏன் மடிய வேண்டும்? அவர்கள் உயிர் மட்டும் அற்பமானதா? என் பொருட்டு நான் யாரையும் சாகடிக்க மாட்டேன். ராணி, நீங்க உயிர் தத்தினா உலகத்துல எத்தனை பேர் சுகமாக வாழ்வாங்க, அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? நல்ல வேதாந்தம் ஜெகதேவ். நான் கோழை அல்ல, சாவை கண்டு அஞ்சு போழல்ல என்று மாயத்தேவரிடம் சொல். உடனே ஆட்களை அழைத்துக் கொண்டு அவரை திரும்பி போக சொல். ராணி, உங்கள் உயிரை பற்றி உங்களை இஷ்டப்படலாம், அதை தடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லைதான். ஆனால் உங்களுடன் கூட உங்கள் புருஷரும் இருக்கிறார், அவரை பற்றி நீங்கள் நினைக்கவில்லையே? நினைத்து என்ன செய்வது? என் கணவர் என் உயிருக்கும் மேலானவர் தான். எனக்கு அவர் நிகரற்றவர் தான். ஆனால் அதற்காக, அவர் உயிரை காப்பாற்றுவதற்காக மற்றவர் உயிரை வெளியிட எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? முத்தழகி, தமிழ் மங்கையரின் வம்சத்திற்கே மாசு கற்பிக்க சொல்கிறாயா? என் தாய் நாட்டு சரித்திரத்திலே களங்கம் ஏற்பட நான் விடமாட்டேன் முத்தழகி.
நான் சாக கூடாது என்று நினைக்கிறேன். கூடாது, இதை நான் அனுமதிக்க மாட்டேன். என்னங்க தோறது? அங்க என்னமோ பொடியை காட்டுறானுங்க, இங்க சண்டையை நிறுத்தி விட்டாங்களே. இத ஒண்ணுமே புரியலையே. அது பேர் தான் மேன் சமாதான கொடி. என்னது அத காண்பித்தா சண்டை போடக்கூடாது தெரியுமா? அவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறது? நீங்க சண்டை போட சொல்லுங்க. பேடி பசங்க, நீ சும்மா மேன். சுவாமி, உங்களையும் இந்த ஆபத்தில் சிக்க வைத்து விட்டேனே, என்னை மன்னியுங்கள். என்னால் உங்கள் வளம் பொருந்திய வாழ்வு வறண்ட பாலைவனமாகிவிட்டதே. அன்பே, நாம் சாகத்தான் வேண்டுமா? இனி நாம் வாழ முடியாதா? வாழ வழியே கிடைக்காதா? சுவாமி, நாம் தப்புவதற்கு வழி பிறந்து விட்டது. தப்புவதற்கு வழியா? ஆம், தெய்வம் நமக்கு துணை செய்யும். ஜெகதேவ், நீ இந்த சமாதான குடியை எடுத்துக்கொண்டு மேலிடம் போ. நான் கைதியாக தயார் என்று சொல். அம்மா, எங்க கைதானதா? மாதவா, நீ மாயத்தேவரிடம் போய் ஆட்களை திரும்பி போகும்படி சொல். அவர் ஆட்சேபித்தார் ஆகாயத்தை பார்க்கும்படி சொல். அவர் புரிந்து கொள்வார். நம்மை காப்பாற்ற தெய்வம் தான் துணை செய்கிறது. இப்போது நாம் எல்லோரும் தப்புவதற்கு வழி இருக்கிறது. நான் நினைப்பது போல் நடந்தா என் மாமனார் கூட தப்பிவிடலாம். அது எப்படி முடியும் மகேஸ்வரி? முடியும், அதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதன்படி நடந்தால் அவர் கூட தப்பிவிடலாம். வாருங்கள், சொல்கிறேன். வணக்கம். வந்த காரியம், எங்கள் ராணி சரணடைய தீர்மானிச்சுட்டாங்க. நிஜமாவா? என்னன்னா பொய்யா சொல்றேன். சண்டையின் ஏற்பட்டா ரெண்டு பக்கமும் ஏராளமான உயிர் பலி ஆகும். இதை எங்க ராணி அடியோடு வெறுக்கிறா. துரை, இதை நீங்க நம்பவே நம்பாதீங்க. இந்த பயலுங்க என்னமோ சூழ்ச்சி பண்றானுங்க, நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா பேசுறா போல பேசுவான், கெஞ்சிரா போல கெஞ்சுவான், மிஞ்சிரா போல மிஞ்சிடுவானுங்க. அது உண்மை மறப்பான்மையா? பாருங்க துரை, எங்க ஆளுங்கள்லாம் திரும்பி போய்கிட்டு இருக்காங்க. மற்ற ஆளுங்களுக்கு எந்த விதமான தீங்கு ஏற்படக்கூடாது. வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாட்ட அந்த கொடியை இப்பவே எரிஞ்சிடறேன். எங்க ஆளுங்களை எல்லாம் திரும்பி வர சொல்றேன். நமக்கு வேண்டியது ராணி தானே, நீங்க மட்டும் போய் கைது பண்ணிட்டு வாங்களேன். அவங்கதான் ராணி. போய் இவர்கள் உங்களை ஏன் விரும்பி ராணி? இல்லையா, நான் தான் உண்மையான ராணி. என்ன நீயா? நான் நம்ப மாட்டேன். நீ வேற புது குழப்பத்தை இங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போற. எதற்கு இந்த தொந்தரவு? உங்கள் ராணியை பிடிச்சு கொடுக்க வந்திருக்கிறாரே தர்மலிங்கம், அவரை கூப்பிட்டால் உண்மை தெரியும். ஆஹா, இந்த யோசனை வேற ஒருத்தருக்கு அப்படின்னா? ஏய், தர்மலிங்கத்தை கூப்பிடு. தர்மலிங்கம், இவங்க ரெண்டு பேர்ல யார் ராணின்னு சொல்லும். ராணியா? உங்க ரெண்டு பேர்ல யார் ராணி? நான் தான். இவங்க தான். இல்லை, நான் தான் ராணி. அப்ப இவங்க தான். சீக்கிரம் சொல்லும், உண்மை கட்டி வச்சு அடிப்பேன். ஐயோ, நான் ராணிய பார்த்தது இல்லைங்க. எனக்கு ஆருடமும் தெரியாது, ஜோசியமும் தெரியாது. நான் ஒன்று செய்யுங்கள். இவர் மகனுக்கு ராணியை தெரியும், அவர் மேலே இருக்கிறார், கூப்பிட்டு கேளுங்கள். ஆஹா, இந்த யோசனை ஒருத்தர் கூட வரல. அவர் எடுத்துட்டா மேம்? ஏ மகனா? அப்படித்தான் கேள்வி. அவன் எப்படி இங்க வந்தான் மடப்பைய? என்கிட்ட சொல்லாம எனக்கு தெரியாம எப்படி வந்தான்? உங்களை நான் கேக்குறேன். ஐயோ, உங்க மகன் சரியா சொல்லவேன்னா உங்க ரெண்டு பேரையும் சொல்லப்படுவேன். ஐயோ,
உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு. நீ பரிதாபப்பட்டு என்ன அப்ரேஜனம் ஐயா? டேய் நீ இங்கே இருக்கிற தான் உங்க கேம லாபங்களை அப்புறம் விசாரிக்கலாம். ஏய் உனக்கு ராணி ரங்கமான தெரியுமா? தெரியும். இவங்க ரெண்டு பேர்ல யார் ராணி? இவர்கள் இருவருமே ராணி இல்லை, இவர்கள் ராணியின் தோழிகள். ரெண்டு பேருமே ராணி இல்லையா? அப்படின்னா கொஞ்சம் முன்னால வேலைக்காரி போல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாலே அவளா இருக்குமோ? இருக்கலாம். கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா பேசுறா. சரி, நான் இந்த படகை நல்லா சோதனை போட போறேன், நீயும் கூட வா. நான் எதற்கு? எதுக்கா? ராணி அடையாளம் காட்டமேன், ராணி அடையாளம் காட்ட. உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், தெரியுமா? நீ ஒரே விட்டுற ராணியின் உயர்ந்த குணத்துக்கு ஈடே கிடையாது. தன்னை பிடிக்க வந்தவனை மன்னிச்சு விடுதலை அளிக்கிறத நான் முதல் தடவையா தமிழ்நாட்டில் தான் பார்க்கிறேன். வணக்கம், நான் வர்றேன். Thank you.
நமது ராணியை கொல்ல சதித்திட்டம். ஒருமுறை அல்ல பல முறைகள். ஏன் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் திட்டம் திட்டினான் இந்த சண்டாளம். நேற்றிரவு நடுஜாமத்தில் நமது ராணியின் வாழ்வை சூறையாட முனைந்தார் ஜெகன் மாதாவின் அருளால் உயிர் தப்பினார்கள். இவன் செய்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனை இந்த நீதி சபை அளிக்கும் என்று நம்புகிறேன். தேவா உத்தரவு கொடுங்கள், உடனடியாக கட்டளையை நிறைவேற்றுகிறேன். தர்மலிங்கம், உன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? ராணி, உன்னுடைய முடிவு என்ன? அவர் நேற்றிரவு என் அறைக்குள் நுழைந்தது உண்மை. அவர் கையில் கத்தி இருந்ததும் உண்மை. அவருடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. செய்த தவறை உணர்ந்து அதற்கு வருத்தப்படுவதாக சொன்னால் போதும். அவரை நான் விடுதலை செய்ய தயாராக இருக்கிறேன். ஆமா ராணி, நான் செய்ய இருந்த படுபாதக செயலை நினைச்சு நானே வெக்கப்படுறேன். என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? இந்த கைவனுக்கா மன்னிப்பு? ராணி அளவுக்கு மீறி இரக்கம் காட்டுகிறார். இது தவறு தேவா. இவன் மிருகம் போற வாழ்ந்தான். பணகாசியினால் பாதகங்கள் பலவற்றை செய்தான். தன் சொந்த மருமகளின் சொத்துக்களை கொள்ளையடித்துக் கொண்டு அவளை அனாதையாக வீட்டை விட்டு துரத்தினான். வேறொரு பெண்ணையும் தன் மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்தான். செய்த சூழ்ச்சிகள் ஒன்றும் பலனளிக்காமல் போகவே நேற்றிரவு தங்கையாலேயே ராணியின் வாழ்வை முடித்துவிட துணிவு கொண்டு விட்டான். இதற்கு என்ன சொல்லுகிறீர்கள் தேவா? ராணி, நமது கூட்டத்தினர் ஒருமனப்பட்டு நீதியை எதிர்பார்க்கின்றனர். தர்மலிங்கம் செய்த குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை மரணம்தான். தேவா, இது என்ன நீதி? இவர் நாம் பிறந்த மண்ணிலே பிறந்தவர். செய்த தவறை உணர்ந்து திருந்த விரும்பும் இவருக்கு மரண தண்டனை விதிப்பதுதான் உங்கள் நீதியா? இவன் நரிக்குணம் படைத்தவன், திருந்துவான் என்று கனவிலும் எண்ணாதே. ராணி, நீ உத்தரவிடப் போகிறாயா? இல்லை, நானே தூக்கும் அடைக்கு இவனை அனுப்பட்டேன். அவருக்கு பதிலாக அவருக்கு விடுதலை கொடுங்கள். தேவா, இவ்வளவு பெரிய தண்டனை அடைய அவர் என்ன குற்றம் செய்தார் சொல்லுங்கள். அம்மா, எங்கள் கூட்டத்தின் ஒப்பற்ற தலைவி ராணியே உன் கணவன் கொலை செய்ய சதி செய்தான். அவன் செய்த துரோகச் செயலுக்குரிய தண்டனையை நிறைவேற்ற ராணியின் முடிவான உத்தரவை எதிர்பார்த்துத்தான் எங்கள் ஆட்கள் நிற்கிறார்கள். ராணி தாயே, கேவலம் ஒரு பெண்ணை கொள்வதற்கு என் கணவர் சதி செய்தார் என்பதை கேட்க நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். இருந்தாலும் அம்மா, அவருக்கு மன்னிப்பும் எனக்கு வாழ்வும் கேட்கிறேன். சொல்லுங்கள் ராணி, மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். தாயே, மடியேந்தி கேட்கிறேன், எனக்கு தாலி பற்றி கொடுங்கள். அம்மா, போதும் தேவா, போதும் இந்த சோதனை. ஒரு தாயின் வேதனையை இனி என்னால் தாங்க முடியாது. பாருங்கள், ஒரு தமிழ் தாயின் பண்பை பாருங்கள், பெண்மையின் சிறப்பை பாருங்கள். இந்த பத்தினி தெய்வத்தின் வாழ்வை பாழ்படுத்தித்தானா நாம் நீதியை நிலைநாட்ட வேண்டும்? இந்த மாதர்ஜியின் இன்பங்களை நிர்மூலமாக்கித்தானா நாம் நேர்மையை நிலைநாட்ட வேண்டும்? தர்மம் தர்மம் என்று ஓயாமல் பேசுகிறோமே, அந்த தர்மம் இன்று நம்மிடையே செத்துவிட்டதா? கணவன் உயிருக்கா கண்ணீரே காட்டாளாக பெருகிவிடும். இந்த அவலை தாயை கண்டு கனிந்திறகாத நம்மிதயங்கள் இன்று இரும்பாக மாறிவிட்டனவா? துணைவனின் உயிரை காக்க துடுக்கும் இதயத்தை தூள் தூள
இந்த மிருகங்களாகி விட்டோமா? எல்லோருக்கும் தான் சொல்கிறேன், ஒரு உயிரை ஆக்க திறமை இல்லாத நமக்கு அதை அழிக்கவும் உரிமை கிடையாது. தேவா, மங்கள கயிறுள்ள ஒரு மாதாவின் வாழ்வை பலியிடுவது மகா பாதகம். தேவா அம்மா, ஆத்திரத்தில் என்னை நானே மறந்திருந்தேன். நான் செய்யவிருந்த பெரிய தவறிலிருந்து என்னை காப்பாற்றினாய். நாம் அவருக்கு விடுதலை அளிப்போம். அம்மா, மிருகமா இருந்த என்னை மனிதனாக்கி எனக்கு வாழ்வழிச்ச உனக்கு கோவில் கட்டி கும்பிடணுமா? அம்மா, என் குடும்பத்துக்கு விளக்கே தேய்ச்ச தெய்வம்மா நீங்க. அம்மா, நீ நீடு ஓடி வாழணும்மா. தாயே, என் மக மாணிக்கத்தை முடியாது, அவரை இப்ப அனுப்ப முடியாது. பின்ன எப்பமா அனுப்புவீங்க? அவருக்கு ஒரு கல்யாணம் செய்துதான் அனுப்புவோம். சம்மதமா? சம்மதம், சம்மதம். பொண்ணு பரவாயில்ல, பரவாயில்ல. அவ தாயார பத்தி ஏதோ அவதூறு சொல்றாங்க. ஐயோ, கண்ணால பாக்காத எதையும் நம்ப கூடாது தாயே. அந்த மருமகளை நீங்க தங்கமாக வச்சிருப்போம், தங்கமாக வச்சிருப்போம். என்னங்க இது? அப்ப நம்ம அள்ளி சும்மா கிடையா? அப்ப நீங்க போய் வர. என்ன மாத திடீர்னு ஆளே மாறிட்டேன்? இந்த வீட்டுல நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் எனக்கு சக்களத்தையா வேற ஒருத்தி கால் எடுத்து வைக்க முடியாது. அவ சக்களத்தை இல்லம்மா, உன் சகோதரி. அது எவ்வளவு இருந்தாலும் சரி, என் புருஷனுக்கு பெண்டாட்டின்னு வந்தா அவ வந்தவதான், திருப்பி போக மாட்டான். என்ன ஐயா மோதிப்பு? ஓயா, ஓய் கணக்கு பிள்ளையா. யோ, இந்த வீட்டுக்கு அதிகாரி யாரு? நீங்க. அப்ப நான் சொன்னது செய்யப்போ. அப்ப நான் நீங்களும் தான் நில்லு. ஓய், முடிவா சொல்றேன் போ. இந்த மாதிரியா நான் கடைசியா சொல்றேன், நில்லு. இருங்க, போதுங்க. இந்தாங்க, இன்னமே இந்த உத்தியோகம் எனக்கு வேண்டாம், நான் போயிட்டு வா. ஓய் 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 ஓய், என்ன துருவாச முனிக்கு கோவம் வர்ற மாதிரி வருது? பின்ன என்னங்க, நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு திரிசங்கம் ஆக்குறீங்களே? அம்மா, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி சரி, வரட்டு பாக்கலாம். நீ போய் காரியத்துக்கு அவனி போய். ஐயா, அல்லிக்கு என்ன இந்த பயம்? பயப்படுற? நானா பயப்படுறேன்? சரி சரி சரி, காரியத்துக்கு. மகளே, உன் கதை முழுவதையும் அறிந்து கொண்டேன். உன் கணவனுடன் வாழ்வதை நான் தடுக்க விரும்பவில்லை. ஆனால் உன் பிரிவு எங்களுக்கு வேதனை தருகிறது. தேவா, ஒரு பெண்ணுக்கு புருஷன் வீடுதான் வாழ்வு வளமாகும் இடம். இதை நீங்கள் அறியாததல்ல. பொன்னும் பொருளும் புவியாலும் பதவியும் எனக்கு தேவையற்றவை. இவைகளில் நான் இன்பம் காண முடியாது. அவை எல்லாவற்றிலும் மேலானவர் என் கணவர். அவருக்கு நான் சேவை செய்ய போகிறேன். என்னை மன்னித்து எனக்கு விடை கொடுங்கள் தேவா. அம்மா, உனக்கு சொந்தமான பொற்புவியலை? அது எனக்கு ஆண்டவனால் அளிக்கப்பட்டது, ஆண்டவனுக்கே சொந்தம். அவர் பிரதிநிதியாக நீங்கள் அதை நல்லவர்களுக்கு செலவு செய்து விடுங்கள். மகளே, நீ தியாகத்தின் சிகரம், பெண்ணினத்தின் கலங்கரை விளக்கு. நீ சகல சௌவாக்கியத்தோடு நீடுகூடி வாழ வேண்டும் அம்மா. நன்றி தேவா. ராணி ரெங்கம்மா செத்து விட்டாள். பொழுது மகேஸ்வரியார் கணவன் வீடு தேடி வந்திருக்கிறேன். அக்கா, தங்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பய கிரீடம் தரிச்சு ஆயிரக்கணக்கான வீரர்களை அடக்கியாண்டு நீ எப்படியேக்கா அத்தனையும் விட்டுட்டு வந்தேன்?
அல்லி, அதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு சாஸ்வதமானதல்ல. கணவன் காலடிகள் தான் சாஸ்வதம். அக்கா, நீ ஒரு தெய்வம். மகேஸ்வரி, நீயா? மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. முடியாது மாமா. முடியவே முடியாது மாமா. நீதாமா என்ன மன்னிச்சுக்கணும். மகேஸ்வரி, இந்நேரம் நீ அல்லிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உண்மையிலே உனக்கு நான் எவ்வளவு கெடுதல் செய்துட்டேன் தெரியுமா? எனக்கு நீ சரியான புத்தி கற்பிச்சுட்ட. அம்மா, உன்னை நான் மருமகளா அடைஞ்சது நான் செய்த பாக்கியம்மா. காமாஜி, இங்க பாருங்க, அல்லிக்குகள் தான் தெய்வம். பாவிக்கிறீர்களும் அல்லியையும் அப்படியே பாவிக்க வேண்டும். நீங்கள் இருவரும் ஆஹா மாணிக்கம் அபேஸ்வரி இந்தியாலே மே.